திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுத கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலகி மயானை போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருப்படிகளை நான் மனவடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கடைந்த வணக்கத்தை நான் முதற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவப் பெருந்தகையினுடைய திருக்குறள் என்ற அரிய நூலை அரிய உரையாக இருக்கின்ற பரிமேலழகர் வகையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளமும் நமக்கு கூட்டியிருக்கின்றது. அந்த வகையில் இல்வாழ்க்கை என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். தொடக்கத்திலேயே அவர் அந்த இல்வாழ்க்கை என்பதிலே இல் என்பது ஆகுபெயர்னு எழுதுவார். பரிமேலகர் எவ்வளவு நுட்பமா இருக்கிறான்றதுக்கு அந்த அதிகாரத்தை தொடங்குற பொழுது இல் என்பது ஆகுபெயர் அப்படின்னு எழுதுவார். தமிழ்ல இல் என்றால் இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அது பழைய காலத்துல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இல் தான் சொல்லுவாங்க. அந்த இல் என்பதுதான் பின்னால இல்லை என்று நமக்கு வந்திருக்கு, இல்லாத பொருள் என்று. நன்னூல்ல வேறு உண்டு இல்லை ஐம்பால் மூவிடத்தனை என்ற ஒரு நூற்பா உண்டு. வேறு இல்லை ஐம்பால் உண்டு இல்லை என்று இருக்கு இல்லையா, இது ஐம்பால் மூவிடத்திலும் சொல்லலாம் என்று அந்த சொற்களுக்கு உடைய சிறப்பை சொல்றார். அத உண்டு இல்லைன்னு வருது அந்த இல்லை என்பது. அதனால இல் என்றால் அதுவே இல்லை என்ற அர்த்தம் தான் தரும் நமக்கு. மகாவித்வான் வே சுபசுவர்மணி இருந்தாருங்களே, அவரு ஒன்று சொல்லுவார், நான் ரொம்ப மறுக்கிறது இல்லை. திருத்தொண்ட தொகையில சுந்தர பெருமான் பாடுற பொழுது இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்னு பாடுவார் இல்லையா, வர்ற இல்லையா. இல்லையே என்னாத இயற்பகை, இந்த இல்லையே என்று சொன்னால் அவர் என்ன சொல்றார், இல் என்று வைத்துக்குவார். இல் என்றால் மனைவியின் அர்த்தம், அந்த மனைவியே அந்த இல்லையே, அந்த இல்லையே மருக வேண்டாம் என்று கொடுத்துட்டார், இல்லையே என்னாத என்று. அந்த இல் என்பது இவங்க சொல்ற மாதிரி மனைவியின் வைத்துக் கொண்டு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இல்லையே என்ற இல்லையேன்னா இல்லையே, அந்த இல்லாக இருக்கின்ற இல்லாளாக இருக்கின்ற அவளையே இல்லையே என்னாதுன்னு வருது. சரிதான், அந்த சொற்கள் நமக்கு தொகுதி மறைந்துதான் வரும். இல்லையே என்று சொன்னால் என்னாதே என்று வர்றதுனால மனைவியாகிய இல்லை என்றுலாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும். அப்படி அல்ல, அதுல வந்து ஏகாரம் போடுறாரு பாருங்க, அதுதான் அதோட சிறப்பு. இல்லை என்னாதன்னு சொல்லணும், இல்லை என்பவருக்கு இல்லை என்றாலும் கொடுக்கணும்னு அப்படிதான் எல்லாருமே கேட்பாங்க. பெருமானை கேட்கிற பொழுது கூட இல்லை என்று வருகின்றவர்களுக்கு இல்லை என்னாத ஒரு குணம் எனக்கு வர வேண்டும் என்று கர்ணன் கடைசியில கண்ணம் கட்ட கேட்கிறான்ற பொழுது இல்லை என்று வராங்களே அவளுக்கு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு வருது. அதனால அவர் என்ன செய்யறார் சுந்தரர், இல்லை ஏன்னு ஒரு ஏகாரம் போடுறார். ஏ என்றால் அந்த ஏகாரத்திலே அடங்கி போச்சு, மனைவி கொடுக்கிறார்னு. அவர் எதை கொடுக்க முடியாதோ அதையே கொடுத்தார் என்றுதான் அந்த ஏகாரத்தை சிறப்பாக சொல்லி இல்லையே என்னாத என்று அவர் சொல்றார். அதனால இல்லையே என்பது வந்து இல் என்பது ஆகுபெயராக வைத்து மனைவியின் வைத்து இல்லைன்னு சொன்னா அப்ப ஒரு சொல்லு சேர்க்கணும், அந்த சொல்லு சேர்த்துதான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லாம சுந்தர பாடுற பொழுதே, ஏன்னா அவருடைய குறிப்பு அதெல்லாம் பெரிய எல்லாம் தெரியும். அதே பாட்டிலே கூட வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள்ன்ற, வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்றால் வெல்லுமாறு என்று அவரா வென்றார், தோற்றவர் அவர் தான் தோற்றுட்டார் பாவம். வென்றவன் யார் என்றால் தன்னுடைய கொள்கையை முடிச்சவன் தான், முத்தனான் தான் அவரை வெற்றி பெறார். ஆனா அது வெற்றி இல்லைன்ற, வஞ்சனையால் கொள்ளுகின்றார் அது வெற்றி அல்ல. திருநீர் அணிந்து கொண்டு அவர் எதை நம்பினாரோ அந்த வேஷத்தை போட்டுக் கொண்டு கொன்றானே அது வெற்றி அல்ல என்ற. யார் வெற்றி பெற்றது என்றால் இவர்தான் என்று வெல்லுமா மிக வல்லன்னு சொல்ற. அதனால்தான் அந்த வெல்லுமான்னு ஒரு வார்த்தையை போடுறார். அதனால அங்க நமக்கு சொல்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் அதை தொழுது வென்றார், வென்றார் என்று ஒரு வார்த்தையை அவர் போடுறார், அங்கு வென்றார் என்று போடுறார். அதே மாதிரிதான் காமத்துப்பால சொல்ற பொழுது ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படின்வார். தோற்றவர் வென்றார் என்றால்
ஊடல்ல யார் சமாதானம் பண்றாங்களோ, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா யார் சமாதானம் ஆகிறாங்களோ, முதல்ல யார் சமாதானம் ஆகுங்களோ விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றார்ன்றாரு, அவங்க தோத்து நிற்காதுன்றார். அதுபோல வெற்றி என்பது ஒரே வகையா ஒருத்தனை முறையாக தோற்கடித்து செய்வது வெற்றி அல்ல, தோற்று போவது கூட வெற்றி தான்றார் வள்ளுவர் காமத்துப்பால்ல. அந்த மாதிரி இவரும் தோற்று போகிறார், திருநீற்றுக்காக தோற்று போகிறார் இல்லையா. எனவே வெல்லுமா மிகவில்லை என்று சுந்தரன் சொல்றார், தொழுது வென்றார் என்ற அந்த வார்த்தையும் நமக்கு சேர்க்கிறார் சொல்றார். அதுபோல நாட்டமிகு தண்டின்வர், பார்வையா அற்றவருக்கு நாட்டமிகு நல்ல கண்கள் தெரிந்து என்றார், நாட்டமிகு தண்டி என்றார். யாரை பாரு, நம்ம கண்களால எல்லாம் பாக்குறோம், நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம், பெருமானை பார்க்கல, ஆனா அவர் அப்படி இல்லை, மிகுந்த நாட்டம்ன்றார், அவர் நல்ல நாட்டம் பா, நல்ல கண், ஏன்னா அவர் ஞானக்கு நான் பெருமானே பாக்குறார், நாம பார்க்கல என்று நாட்டமிகு தண்டி என்றார். இப்படி எல்லாம் குறிப்பா சொல்றோம் தானே, அந்த பாட்டு பூரா நீங்க திருத்தொண்ட தொகையில எல்லாம் குறிப்பா வரும். அதுபோல இல்லையே என்னாத, இல்லையே அந்த வார்த்தை இல்லையேன்னு சொல்லிருக்கலாம், மனைவிக்கு காதல் உன் மனைவியை நாடி வந்ததுன்னு சொன்ன உடனே என்னங்க அதை கேட்கிறீங்களே, அது இல்லையே என்று சொல்லிருக்கலாம், இல்லையேன்னு சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லலன்ற, இல்லையே என்னாத என்ற. அந்த மாதிரி தமிழ்ல சில குறிப்புகளா சொல்வாங்க, நமக்கு குறிப்பு மொழி இலக்கணத்துல படிப்போம், சொற்களை வெளிப்படை சொற்கள் குறிப்பு சொற்கள் என்று ரெண்டா சொல்றாங்க, வெளிப்படையாக வரும் குறிப்பாக வரும். அந்த குறிப்பை உணர்வதுதான் கஷ்டங்க, அந்த குறிப்பு சொல்லை உணர்ந்து பொருள் கொள்வதுதான் ஒரு குறிப்பில் குறிப்புணர்வாரை, குறிப்பினுள் யாது கொடுத்தும் குழல், குறிப்பு அறிதல் என்றெல்லாம் நமக்கு திருக்குறள் அந்த அதிகாரத்தை வைத்து சொல்ற. அதுபோல இங்க இல்வாழ்வான்னு சொன்ன உடனே அந்த இல்லறம் இல்வாழ்க்கைன்னு சொன்ன உடனே இல்லாத வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போறீங்க, இல்லாத வாழ்க்கை இல்ல பாரு இல்வாழ்க்கை என்றார், சரி இல்லற வாழ்க்கைன்னு வச்சுக்கணும், இல்ல ஆகு பெயர் அதுலயும் அவர் என்ன அதுலயும் பார்க்கணும், இல்ல இல்வாழ்க்கை ஆகுபயன்தோடு வச்சுட்டார், நீ வச்சுக்காத இல்லறம் நீ வச்சுக்காத, ஏன்னா துறவரம் ஒன்னு இருக்குது அதையும் சொல்லி அவன் நான், எனவே இதுதான் சொல்ல முடியாது, எனவே அறம் என்றால் இது மட்டும் இல்ல துறவரம் இருக்குது, எனவே இல் என்பதை நாம் இல்லறம் என்று நாம் சொல்லிக்கிறபடியாக இல் ஆகுபயன்ற. அதே போலதான் அதே குரல்ல நான் அன்னைக்கு போன வகுப்பு பேரை சொல்லணும்னு நினைச்ச மறந்து போச்சு, இயல்புடைய மூவர் என்பதற்கு தாய் தந்தை மக்கள் என்று எழுதுறாங்க, தாரம் எழுதுறாங்க, தந்தை தாய் தாரம் மூவரையும் குறிப்பதுன்னு வருது நமக்கு. நாம் என்ன சொன்ன முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லறத்துல மனைவி மக்களை காப்பாற்றுவதுதான அடிப்படை, அதானே இல்லறமே, அதான் இல்லறமே, மனைவி மக்கள் தந்தை தாய் இருக்கிறவங்களை காப்பாற்றுனே இல்லறோம், அவங்களை விட்டுட்டு இன்னொருத்தர் துறந்தார் துறவாதன்னு போறது சரியா, அது இல்ல. அதனால என்ன செய்யறாரு பாபுசி போன்றவர் தான், பாபுசி போன்ற மற்றெல்லாம் கூட இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அதை இயல்புடையன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, இயல்பாக யார் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்களோ இல்வர வாழ்க்கையில அவர்களை நீங்கள் ஒதுக்க கூடாது. அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம், அன்னை இல்லம் என்று வீட்டுக்கு பேர் வச்சுட்டு வீட்டுக்கு என்னவோ அல்ல இல்லம் பெயர், ஆனா அவங்க அன்னையும் சேர்ந்தியருக்கு முதியோரத்தில் இருக்காங்கன்னு சொன்னான் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இங்கே தந்தை தாய் தாரம் இவற்றை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இந்த தந்தை தாயை புறக்கணிக்கிறவளைத்தான் அடுத்த பாட்டில் சொல்றார், அதாவது தொடர்ந்தா இருக்குன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க, இவ வந்து இல்லறத்துல அப்பா அம்மாவை காப்பாற்றவனா தான் அங்க துறந்தார்ன்ற. அதே போல தாயை துரத்துறவங்க இருக்காங்க, தந்தையை துரத்துறவங்க இருக்காங்க, மனைவியை துரத்துறவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்கு இல்லையா பாக்குறோம், அது சரியான வாழ்க்கை அல்ல என்று முதல் அந்த இலக்கணம் சரியா இருக்கட்டும் என்று இயல்புடைய மூவர் என்று சொல்லி இருக்கலாம் என்று அந்த கருத்தை எழுதுறாங்க. அதை அவ்வளவு சீக்கிரமா நாம மறுக்க முடியாது, ஏன்னா இப்ப அவர் சொல்றது என்ன தெரியும், வாபூசி அதை எழுதுறாரு என்று சில பேர் சொல்றாங்க, அதுக்கு காரணம் முதல்ல உங்க வீட்டை பார்ப்பா முதல்ல, நீ அப்புறம் பார்க்கலாம், நாட்டை திருத்தலாம், சமுதாயத்தை அப்புறம் பார்க்கலாம், உன் வீட்டில எப்படி இருக்கப்பா என்று சொல்றாங்க இல்லையா. அது போல முதல்ல இல்வாழ்க்கையின் தேடக்கூடியவர்கள் யார் என்றால் உங்களுடைய தந்தை தாய், உங்களுடைய மனைவி, ஏன்னா மனைவி உன்னையே நம்பி வந்துட்டான், அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு தான் இங்க வந்துட்டாங்க, எனவே உன்னை நாடி வருகின்ற பெண்ணவும் எல்லாவற்றையும் துறந்து வர, எல்லா உறவையும் துறந்தாலும் மனைவி உனக்காக அவளை நீ துறக்கக்கூடாது என்று தந்தை தாய் தாரம் என்று எழுதுகின்ற உரையை நாம் மறுக்க முடியாது, சீக்கிரமா மறுக்க முடியாது. அதை இங்க துறந்தார்க்கும் என்று வருவதாலே தந்தை தாயை புறக்கணித்தவர்கள் ஏன் தாரத்தையும் புறக்கணித்தது, அவங்க எல்லாம் கூட அங்கதானே வராங்க, அந்த எல்லாம் அதாவது
என்ன என்ன ஹோம்ன்றாங்க, அதாவது இங்க கூட மெர்சி ஹோம்லாம் வச்சிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி கருணை இல்லம் போல வைத்து கொண்டு போறாங்க. அவ்வை இல்லம் கருணை இல்லம் சென்னையில பாத்தீங்க நிறைய இல்லங்கள் இருக்கு இது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் துரத்தரான்னு தெரியுது, ஓட்ட விட்டு தெரியான்னு தெரியுது, எனவே நிறைய இருக்கிறத பாக்குறது. சரிங்க, நான் இருக்கிறது குரம்பேட்டை, இந்த நகர்ப்புறத்திலேயே நீங்க இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு கண்ணுக்கு தெரிஞ்சு மூன்று நான்கு இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு மூன்று நான்கு இருக்கு பார்த்தீங்க. அனாதை குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க பார்க்கும். அதனால அதை முதலாவது அறமா சொல்லுகிறார் என்று நாம் சொல்லுதுல, அது அன்னைக்கே நான் சொல்ல நினைச்சேன், மறுநாள் அடுத்த வாரம் சொல்ல நினைச்சேன், அது மறந்து போச்சு. அதான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர் என்பதில் அவரை எதிர்த்து, அவர் அந்த வேத நெறியோடு எழுதுகிறார், ஆச்சாரியனிடத்து ஓதுதலும் விரதம் காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும், இல்லை விட்டு வனத்தின்கண் தீயோடு சென்று மனையால் வழிபட தவம் செய்யும் ஒழுக்கத்தான், ஒழுக்கத்தான ஒழுக்கத்தை உடையவன் அர்த்தம், ஒழுக்கத்தான் என்றால் ஒழுக்கத்தை உடையவனும், முற்றத்தொடர்ந்த யோக ஒழுக்கத்தான் என இவர்கள் முன்ன இருவரையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார். அவரே சொல்லிட்டார், சொன்னார் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார் என்று. ஒன்னு ரெண்டு பேர் பிரம்மச்சரியத்தையும் பானப்பிரசத்தையும் பிறர் மதம் மேற்கொண்டு கூறினார், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இவர் தான் பிறர் மதம் மேல் கொண்டு கூறுறார், அவர் ஒன்றும் சொல்ல, வள்ளுவர் பொதுவாக சொல்றார். இவரு ஏன் அப்படி சொல்றீங்க என்றால் அது பிறர் மதம் என்று இவர் தான் எடுக்கிறார், வள்ளுவர் வந்து அதை சொல்லல. அதனால அதெல்லாம் அன்னைக்கு படித்தது. எனவே இயல்புடைய மூவர் என்பதற்கு பரிமேலகர் உரை அப்படி சொல்றார், மற்ற உரைகள்லாம் அப்படி இருக்குது என்று நாம அன்னைக்கு படித்தோம். அதனால் அதை சொல்லணும்னு நினைச்சது. அதுக்கடுத்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு வம்பு பண்றார் அவர், பரிமேலகர் கொஞ்சம் வம்பு பண்ணி தான் பண்றார் எல்லாத்தையுமே. பார்க்கும் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதன் அப்படின்ட்டார். அது இப்படி இருக்காரு, அவர் வந்து நாம சீக்கிரம் பரிமாறி மறுக்க முடியாது. அவர் சொல்றதை பாக்குற பொழுது அடடா ஆமா அப்படின்னு அவர் ஓட போயிடும். நம்ம அந்த பிரெயின் வாஷ் பண்றதுல அவர் சரியான ஆள். நாம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், அவர் ஒண்ணு சொன்ன ஆமா அது சரியா இருக்கோ என்று அங்க போயிடும். அவர் பெரிய சொல்றாரு, அது மாதிரி பாருங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதேவன் சொல்றாரு, புறத்தாருன்னு என்னன்னு கேக்குறாரு. இங்க அறத்தாருன்னு சொல்லியாச்சு என்றால் இல்லறம் அறத்தாறு அவரே ஒத்துக்கிறார். ஒருவன் இல்வாழ்க்கையை அறத்தின் வழியே செலுத்துவன் அதிகம் குறிப்பா எழுதப்படுது. அறத்தாறு என்றால் இல்லறத்திலே ஒழுகுவன் சொல்லல, ஒருவன் இல்வாழ்க்கையை அறத்தின் வழியே செலுத்துவானா என்றார். அதை ஒழுங்கா நடத்தணும், அவன் தான் இல்வாழ்க்கையை. நீ சும்மா இல்லறத்துல இருக்கிறவனா இல்லறம் கிடையாது வாழ்க்கையில், மனைவியோடு வாடுறவன்லாம் இல்லறத்தோடு இருக்கானா அது கிடையாது. இல்லறத்திலே இல்வாழ்க்கையை அறத்தின் வழியே, அந்த வார்த்தை போடுறார், அறத்தின் வழியே என்றால் அறம் கூறிய வழி, அறநூல் சொன்ன வழியிலே நடக்கணும். அது என்னன்னு பின்னால் சொல்ல போறார், சொல்ல போறார். அறத்தின் வழியே நடப்பது, அப்படி செலுத்துவனாயின் அப்படி செலுத்த முடியும் என்றால் நடத்தும், அப்படி கொண்டு போகணும்ன்றார். உன்னுடைய வாழ்க்கையை இல்ற வாழ்க்கையை அப்படி வரும், அறநெறிக்கு புறம்பாக சிலது வரலாம், அதையெல்லாம் மாற்றி நீ கொண்டு போக செலுத்த வேண்டும்ன்றார். அதாவது நீதான் இயக்குனர், அதாவது இதான் டிரைவர், அந்த வண்டி நீ ஓட்டணும்னா ஒழுங்காக ஓட்டணும், அதான் செலுத்துவான்னு சொன்னார். இல்லறம் என்பது எப்போ இருக்கிற மாதிரி ஒரு வண்டி வேகமாக ஒரு வண்டி தான் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று கார் வச்சுக்கணும், அதை ஓட்டுறவன் சரியா இருக்கணும் இல்லையா. இப்போ எனக்கெல்லாம் சொந்த கார் இல்லை, எனக்கு என் மகன் வந்திருக்கா டாக்ஸின்னு சொன்னால் அந்த டிராவலர்கிட்ட சொல்லுவார், சார் இவன் இந்த ரெண்டு பேரும் அனுப்புங்க, மேட்ச யாரும் அனுப்பாதீங்கன்னு, ஏன்னா எவன் வேணாலும் போகிறான், எனக்கு வேணாம், இந்த ரெண்டு பேர் தான் ஒழுங்காக இருக்கிறாங்க என்றால் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு வருவான், நேரத்துக்கு பொறுத்து இருப்பான், அதெல்லாம் செய்வான். அப்ப டிரைவர் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா ஓட்டுறதுக்கெல்லாம். அது போல இல்லறத்தை நடத்துகிற பொழுது செலுத்துவதற்கு நீ தயாரா இருக்கணும், அறத்தின் வழியே செலுத்த வேண்டும். வண்டி எப்படி வேணாலும் கொண்டு போய் சேர்த்தான், பள்ளத்துல ஓட்டி குறைஞ்சி கொண்டாந்து டிராபிக் ஜாம் ஒன்று தள்ளி சிக்னல் மதிக்காம ஓடி கடி வந்துடலாம், அது அல்லன்றார். அது அல்ல டிரைவிங், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகாமல் முக்கியமாக இல்லையா, டிராபிக் கான்செப்ட் அகப்படாம இப்படிலாம் வர்றதுக்கு இல்லையா. அந்த மாதிரி இல்லறம் என்றால் நீ இல்லறத்துல மனைவியோடு வந்த உடனே அறத்தின் வழியே செல்ல வேண்டும், அப்படி செலுத்துவனாயின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன், அவன் அதற்கு புறமாகிய நெறிட்டார். இங்க இல்லற இல்வாழ்க்கை அறத்தின் சொல்லிட்டு அந்த துறவரன் சொல்லலாம் இல்லையா, துறவரன் சொல்லாம புறமாகிய நெறினார், இல்லறத்துக்கு புறம், இல்லறத்துக்கு புறமாய் இருப்பது எது என்றால் அங்க எழுதார் புறத்தாறு, இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலை. அதான் சொல்ற, வேற என்ன சொல்ற, புறத்தாறு என்றால் பிரம்மச்சரியத்தை சொல்லல,
சன்னியாசத்துள்ள அங்க சொல்றது என்ன, இல்லை விட்டு வனத்து செல்லும் இலையினர். ஏன்னா அடுத்த பாட்டில் ஒன்று சொல்ல போறார், அதுக்காக தான் அதை சொல்கிறார் முதல்லையே, பின்னால வரப்போகுது, அதுக்காக சொல்றார். புறத்தாற்றில் என்றால், புறத்தார் என்றால் இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலை என்றால் வானப்பிரஸ்த நிலைன்னு அர்த்தம். வானப்பிரஸ்த நிலை அந்நிலையும் இது பயனுடைத்து என்பார், அந்நிலையும் இது பயனுடைத்து. போய் வானப்பிரசம் பண்றைய அதை விட இது பரவாயில்லப்பான்ற, அங்க போய் என்ன பண்ண போற என்றார். வானப்பிரசமே பரவாயில்ல என்று நினைக்காத, அதை விட இது பயனுடையது என்ற வார்த்தையை அவர் சொல்றார். போய் பெறுவதியவன் என்றார், அந்நிலையில் இது பயனுடைத்து என்பதனால அங்க போய் என்னப்பா பெறப்போற என்றார். ஏறக்குறைய இதே பயனைத்தான் நீ பெறப்போகிறாயின்னு அர்த்தம். இல்வாழ்க்கையில் இருந்து நீ என்ன பயன் பெறப்போகிறாயோ, அதாவது வீடு பேர் நம்ம சொல்லுவோம், அந்த வீடு வேறு போன்ற பயன்தான் அங்கேயும் கிடைக்குது. அதை விட ஏதாவது சிறந்து கிடைக்குதா? இல்லை. அப்படிதான் விட்டுட்டு போலாம் என்றுதான் வள்ளுவர் சொல்றான். வீடு வேறு பெறுவதற்கு நீ வந்து இல்லறத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, வானப்பிரசிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இல்லறத்திலே இருந்து கொண்டு நீ செய்யலாம் என்று அந்த இல்லறத்துடைய சிறப்பை சொல்வதற்காக சொல்றார் என்று புறத்தாறு என்று சொல்வதற்கு அதான் காரணம். அவர் கம்பேர் பண்றாரு, இது அறத்தாறு அது புறத்தாறு என்று பிரிக்கிறார், அவர் வள்ளுவரை பிரிக்கிறார். அதனால அந்த புறத்தாறு என்று சொன்னது நீங்க எதை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், பிரம்மச்சாரியா இருந்துடுறது, நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துடுறது, அல்லது இப்ப சொன்ன மாதிரி வானப்பிரஸ்தம், அல்லது சன்னியாசம், அதெல்லாம் புறத்தாறு தான். ஆனா அவர் என்ன பண்றார், இந்த குரல்ல வானப்பிரஸ்த நிலை தான் சொல்லுகிறார். ஏன்னா அடுத்த நிலையில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அடுத்து வானப்பிரஸ்தம், அடுத்த நிலைக்கு போக வேண்டாம், இங்கிருந்து கொண்டே இறுதி வரையில் கணவன் மனைவிமாக இங்கிருந்தே இருந்து வரை நீங்க செய்யலாம் என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார் என்று எடுக்கிறார். அதான் அங்க அறத்தாறு என்பது என்ன சொல்ற பாருங்க, இல்வாழ்க்கை அறத்தின் வழியை செலுத்துதல் என்ன அர்த்தம் என்றால், பழி அஞ்சி பகுத்து உண்டலும் அன்புடனையும் என மேற்சொல்லிய ஆறு. பின்னால சொல்ல போறா இல்லையா, பழி அஞ்சி பகுத்து உண்டுதல், அது முதல்ல இங்கேயே சொல்லிட்டார், இங்கேயே வருதா, பழி அஞ்சி பார்த்தும் உடைத்தாயின்னு நாலாவது குரல சொல்லிட்டார். அப்போ அது முதலே அது ஒரு அறம், இல்லறம் என்றால் முதல்ல பழி அஞ்ச வேண்டும்னா பொருள் செய்யும் தால் அறத்தோடு செய்யணும், சம்பாதிக்கிற பொழுது அறத்தோடு செய்யணும், அதுவும் பகுத்து உண்ண வேண்டும், இல்லைன்னால் பயன் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது அன்னைக்கே அந்த நாலாவது பாட்டில் விரிவாக சொல்லிட்டோம், சேர்க்கிற பொருளை அறத்தோடு சேர்க்க வேண்டும், பாவத்தால் வந்த பொருளை நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த அறம் பொருளுடையார் மேல் போகும், பாவம் உங்க மேல வரும்னு சொல்லிட்டார். என்னவே அது செய்யாத அறத்தினால் செய்கின்ற பொருள் சேர்த்த பொருளைத்தான் நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், உதவ வேண்டும்ட்டார். இங்க அறத்தாறு என்பது பழியஞ்சி பகுத்து உண்டலும், அப்புறம் அன்புடனை என இங்க வரும் பின்னால, இல்வழக்குக்கு பின்னால அதாவது எங்க வரும், எட்டாவது அதிகாரம் வரும் அன்புடனை, அதுக்கு பின்னால் விருந்தோம்பல், அதற்கு பின்னால் இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை இல வருது இல்லையா, இவையெல்லாம். ஏன்னா பின்னால துறவரம் சொல்ற போடுது, அங்க சொல்ல போறார் சிலதான் சொல்ல போறார், துறவரத்துக்கு உள்ள அறங்கள்லாம் அதிகாரமா அங்க வகுக்கிறார் வள்ளுவர். அதனால இங்க இல்லறத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன அதிகாரம் என்று இங்க வகுக்கிறார் என்று சொல்லி இங்க முதல்ல இல்வாழ்க்கை சொல்லிட்டார். அறத்தாறு என்று சொன்னதுனால அந்த அறம் என்றால் இங்க ஒரு அறம் சொன்னார், பழியஞ்சி பார்த்து நூடுதல் முக்கியமான அறம், அதுக்கு பின்னால் இங்க தெய்வம் தென்குலத்தார் தெய்வம் எல்லாம் சொல்லிட்டார். பின்னால் இங்க சொல்ற பொழுது விருந்தோம் எல்லாம் சொல்ல போறார், அன்புடமை எல்லாம் சொல்ல போறார். அதனால அன்புடமை என மேற்சொல்லி என்றால் இனிமேல் சொல்ல போறார், மேற்சொல்லிய ஆறு வழின்னு அர்த்தம், ஆறு அது அது வந்து அறத்தார். புறத்தாறையது என்றால் இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலை, அந்நிலை காட்டில் இது பயனுடைத்து என்பார், போய்பெறுவதியவன் என்றார் என்று அந்த குரலுக்கு நாம என்ன செய்யணும், முதல்ல அறத்தார் இல்வாழ்க்கை ஆற்றின் என்பதற்கு அறத்தின் வழியே செல்ல வேண்டும். அது என்ன அறன்றது பின்னால சொல்றார், படியெங்கி பாத்தூன் உடைத்து அந்த வாழ்க்கை, அன்புடமை, விருந்தோம்பல், செய்நந்தேறிதல் போன்ற அந்த அறங்கள், அந்த அறங்களையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தால் இல்லறம் சிறந்தது. புறத்தாறு என்றால் வீட்டை விட்டு, இல் என்றால் வீடு, இல்லை விட்டு மனத்து செல்லும் நிலை, வானப்பிரஸ்தம் சொல்வாங்க அந்த நிலை, அதை காட்டில் இது பயனுடையது
இல்லற வாழ்க்கை அது பயனுடையது என்பதால் போய் பெறுவது எவன் என்றார் அப்படின்னா. அதனால போகக்கூடாதுன்னு அவர் சொல்லலன்றார். அது ஒரு குறிப்பு, குறிப்பா சொல்றது. அவர் எப்படி சொல்லிருக்கணும், புறத்தாக்கு போய் பெறுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் என்ன என்ன பண்ண போற, அங்க போயின்றாரு. இவர் என்ன பண்றாரு, அதை விட இது கொஞ்சம் பயன்பா, நீ ஏன் அங்க போற என்பது போல அவர்களும் அதை ஒத்துக்காத மாதிரியும், போறதுனா போகலாம், அங்க நீ வானப்பரத்துக்கு போகலாம், அதை விட இது பரவாயில்ல இல்லையா, அங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற இல்லையா. ஹோட்டலு போய் சாப்பிட்ற கதை தான் சார், அந்த ஹோட்டலுக்கு போகலாம், அதை விட இது நல்லா இருக்கு இங்கே இங்கே அப்படின்ற இல்லையா, அதே கதை தான். அதை விட இது பயனுடையதல்லவா என்று சில காரணங்களுக்காக இல்லறத்திலேயே இருக்கணும்ன்ற அந்த அர்த்தத்தில் சொல்றாரு. இதே புறத்தாருக்கு போய் பெறுவது வேணா போகாதன்றான் சொல்றாரு. அங்க போய் என்னப்பா பண்ண போற நீ, இல்லை இங்கே இருக்கிற வாழ்க்கை, அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போற, அதுக்கு சில அறங்கள் இருக்குது. துறவரத்துக்கு போனீங்கன்னா அந்த சில அறங்கள் இருக்குது, அதையும் நீ மேற்கொள்ளணும். நீ அதை மேற்கொள்ளதான் அங்க போகணும், இல்லை என்ற இதே அறங்களை மேற்கொண்டு இல்லறத்தில் இருக்கலாம் என் மனைவியோடு என்றுதான் அவர் சொல்லுகிறார். அதனால் எப்படி பார்த்தாலும் தமிழருடைய நெறியிலே இல்லற நெறி சிறந்தது என்பதை வள்ளுவர் அங்கு சொல்லுகிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்றேன், அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன், அது ஆறாவது குரல். அடுத்த குரல் ஏழாவது குரல், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் புயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இல்வாழ்க்கை இயல்பினால் வாழ்பவன் என்பான். இயல்பினால் வாழ் இல்வாழ்க்கை எப்படி வாழ்கிறார்கள், இயல்பால வாழலாம். அதற்குரிய இயல்பு என்ன, இல்லறத்துக்கு என்ன இயல்போ அதெல்லாம் அந்த இயல்பு என்பதுதான் இங்க சொல்றாரு. இப்ப நம்ம சொன்ன இந்த அறங்களோடு வாழணும்ட்டார். அப்போ இல்லறத்துல இருக்கிறவர்கள் அறம் பிறந்தால் என்னென்ன குற்றம் நமக்கு தெரியும், அந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் வாழணும். இல்வாழ்க்கையிலே குற்றங்கள் இல்லாமல் வாழ்வது முக்கியமாக அங்க சங்க இலக்கியம்லாம், அதான் வள்ளுவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் இதுதான். சங்க இலக்கியத்துல இல்வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு பரத்தையர் சேரி என்பது, பரத்தையரை சேர்தல் என்பது அவளுக்கு தவறு கிடையாது. அந்த காலத்துல அது ஒரு ஒழுக்கமாகவே இருந்தது. அதை இவருக்கு ரொம்ப கடுகின்றார், அது கூடாது என்றே அவர் சொல்றார். வரவின் மகன் ஒரு அதிகாரம் சொல்ல போறார். அதனால அந்த அறத்தோடுன்ற இல்வாழ்க்கையில இயல்பால் வாழ்கின்றவன், அந்த அறத்தோடு நாம் சொன்ன அந்த இயல்போடு, அதற்குரிய இயல்போடு வாழ்ந்தார் சொல்லப்படும் யார் என்றால், அவன் யார், முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வாருள் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் தலையினர். அந்த முயல்வார் யார் என்றால், இல்லறத்தை விட்டுட்டு இல்லறம் கடுமையானது என்று எண்ணிக்கொண்டு இல்லறம் வேண்டாம் துறவரமே சிறந்தது என்று போறாங்க இல்லையா, அவங்களை விட சிறந்ததுன்னு அர்த்தம். முயல்தல் என்றால் வீடு வேற்றுக்கு முயல்து, வீடு வேற்றுக்கு முயல்வார் என்றுதான் வைத்துக்கணும். அதை முயல்வார்னா எதுக்கு முயல்றது, இல்லறத்தில் முயல்வதோ துறவரத்தில் முயல்வதோ மற்ற நிலைகளில் முயல்வதோ வீடு வேறு தானே. அந்த வீடு வேற்றுக்கு முயல்வார்னு அர்த்தம் அங்க. அவ வீடு வேற்றுக்கு முயல்வர்கள் யார், பிரம்மச்சரியம் சிறந்ததா, வானப்பிரசம் சிறந்ததா, சன்னியாசம் சிறந்ததா என்றால் எல்லாம் வீடு வேற்று தான் முயல்றாங்க. ஆனா அதை விட இல்லறத்திலே இருந்து கொண்டு முயல்வது சிறந்தது, மனைவி மக்களோடு இருந்து வீடு வேறு பெறுவது என்பது சிறந்தது என்பதுதான் முயல்வாருள் எல்லாம் தலை. அப்ப முயல்வார் யார் என்றால், இந்த நான்கு பேரும் நமக்கு ரெண்டு தான், இல்லறம் துறவரம் தான். இருந்தாலும் அவர் நாளை சொல்லிட்டுனால நாலு நாள் ஆசிரம் வச்சு ஆசிரமத்தை வச்சுங்க, அவர் சொல்லிட்டுனால ஆசிரமம் அந்த நான்கு ஆசிரமங்கள்ல எது தலை சிறந்தது என்றால் இல்லறம் தான் சிறந்தது. ஏன்னா இந்த இல்வாழ்க்கையை இயல்பாக வாழ வேண்டும், அது அறத்தோடு வாழ்ந்தால்தான், இல்லை என்றால் குற்றம் தான் அப்படின்ட்டு. ஆனா இவர் என்ன பண்றார் பாருங்க, பரிமேலகர் இல்வாழ்க்கை நின்று இல்வாழ்க்கைக்கு நின்று அதற்கு உரிய இயல்போடு கூடி வாழ்பவன் என்று சொல்லப்படுவான் யார், அந்த இயல்புகளோடு வாழ்வன் என்றால் முயல்வார் என்பதற்கு புலன்களை விட முயல்வார் எல்லாருள்ளும் மிக்கவன். புலன்களை விட முயல்வார்னர் துறவிகள், புலன்களை விட முயல்வார்னர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புலன்களை நீங்குவதற்கு முயல்கிறார்கள். அங்க அப்படிதான் இருக்குதானா, முயல்வார்னு தான் இருக்கு. முயல்வார்னு இருந்தா இவரு புலன்களை விட முயல்வார்னு எடுத்துக்கிறார். அவர் என்ன பண்றது, அவரு அவரை படிக்கிறதா, அதெல்லாம் அதான் பாதிக்கமா. அப்புறம் நமக்கு இருக்கிற கருத்து வேற இருக்கு. புலன்களை விட முயல் சார், இல்லறத்துல எதுக்கு முயல்கிறார்கள், இல்லறம் முயல்வதோ துறவரம் முயல்வதோ எதுக்காக, வீடு பேர் தானே, நமக்கு ரெண்டு தான் இருக்கு.
சரி அப்படியே வச்சு பிரம்மச்சரியா இருக்கான் ஒருத்தன் நைசிக பிரம்மச்சாரியை கல்யாணமும் பண்ணிக்க அவன் எதுக்கு இருக்கான் அவனு வீடு பேருந்துதான் இருக்கிறான் வானப்பிரசனும் வீடு பேருதான் எல்லாம் வீடு பேர் தான் முயல்வாருன்னார் முயல்கின்றவர்கள் பல பேர் நான்கு நெறியிலே முயல்வார்கள் அதுல இல்லறம் சிறந்தது என்றுதான் நம்முடைய பெருமான் மங்கையோடு இருக்கிறான் பெண்ணில் நல்ல ஆடோடு இருக்கிறான் என்று ஏன் சொல்றாங்க பெருமானே அந்த வழியை காட்டுறான் அவன் தனியா இல்லை யோகிகளுக்காக யோக நிலையில் இருக்கானே தவிர அவன் இயல்பு என்ன அவன் மாதுருபாகன் தான் இயல்பு நம்மை பொறுத்தவரையில் வேறு எந்த நம்ம அடிக்கடி சொல்றோம் சித்தாந்தம் சொல்றவர்கள் சொல்லுவோம் சிவனுக்கு சிறந்த அடையாளம் எத்தனையோ இருக்குது அதுல முதல் அடையாளம் எது என்று சொன்னால் தொன்மைக்கோலம் என்றார் மாணிக்கவாசகர் தொன்மைக்கோலம் எது என்றால் அம்மையப்பரா இருக்கிறதான் அம்மையப்புறா இருக்கிற தோலும் குடையும் சுயிலும் சுழ்ந்தோடும் பாட்டு இருக்கு இல்லையா பால்வெண்ணி நீரும் பசுஞ்சாந்து பைங்கிளியும் என்று சொல்லிட்டு அதுல சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மைக்கோலமே என்றார் ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண்ணாக அம்மையப்பராக இருக்கின்ற ஒன்றுதான் தொன்மைக்கோலம் அதான் பழைய கோலம் அப்ப இல்லறத்தான் சிறந்தது என்றுதான் நம்முடைய பெருமான் சொல்லுகிறார் என்று மனைவியோடு இருக்கிறார்கள் சொல்றோம் அவர் என்ன பண்ணார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஏன் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருக்கிறார் வணங்கு அப்படின்னா அந்த அப்ப ரெண்டுதான் இல்லறம் துறவரம் தான் இருந்தாலும் அவர் சொன்னவர் நான்கா வைத்துக் கொண்டாலும் கூட பிரம்மச்சரியத்தை காட்டிலும் வானப்பிரசத்தை காட்டிலும் சந்நியாசத்தை காட்டிலும் இல்லறம் சிறந்தது ஏன் என்றால் பிரம்மச்சரியமும் பின்னால சன்னியாசமும் தனியா இருப்பது தனியா இருந்து தவம் செய்தல் அது எவ்வளவு தொல்லைகள் உண்டு அவங்களுக்கெல்லாம் இவங்க தான் காப்பாற்றுறாங்க இல்வாழ்க்கையில் இவங்க தான் காப்பாற்றுறாங்க பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி துறவையா இருந்தாலும் அவர்களெல்லாம் நல்லாற்றின் என்ற துணை ஏன் சொன்னார் அப்போ வானப்பிரஸ்தத்துக்கு வித்தியாசம் கிடையாது மனைவியோடு இருக்கிறதான் வானப்பிரஸ்தம் அது முதிர்ந்த நிலை அங்கேயே அங்க காட்டு இதுக்காக என் காட்டுக்கு போற இங்கே உட்கார்ந்து ஒன்று செய்தா என்றுதான் முயல்வாருள் எல்லாம் தலை என்றால் வீடு பேத்துக்கு முயல்கின்றவர்கள் அந்த நான்கு பேர்ல தலை சிறந்தவர் யார் என்றால் இல்லறத்திலே இருக்கிறவர்கள் ஆனால் இவர் அப்படி சொல்ல முயல்வார்னா புலன்களை விட முயல்வார் அப்படின்னார் புலன்களை விட முயல்வார் எல்லாரோடும் மிக்க வந்தார் இப்ப நான் சொல்றேன் இல்லறத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுங்க அவன் புலன்களை விட முயல்வான் எடுத்த உடனே தானாக புலனை நெறிப்படுத்துவான் நீங்க நல்லா பார்க்கணும் தமிழருடைய நெறியிலே பிரம்மச்சரியம் என்பது புலன்களை காத்தல் புலன்களை காத்தல் சன்னியாசம் என்றால் புலன் அடக்கம் இவன் புலன்களை காக்கின்றான் அது திருமணம் ஆகின்றவர்கள் புலன்களை காக்கின்றான் சன்னியாசம் என்பது புலனை அடக்குவது அங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை ஐந்தவித்தான் சொல்ற இல்லையா அது ஐந்தவித்த நிலை வானப்பிரசம் என்பது புலன்களை மறந்த நிலை அங்க மறந்தது இல்லற வாழ்க்கையிலே புலனை நெறிப்படுத்துவது புலன் நெறி வழக்கம் அகப்பொருளை பார்த்தீங்கன்னா புலன் நெறி வழக்கம் இருக்கும் எனவே புலன்களை காப்பது புலன்களை நெறிப்படுத்துவது புலனை மறப்பது புலனை அடக்குதல் அல்ல ஐந்தவித்தான் அந்த நான்கு நிலை அப்படி சொல்றோம் அவன் நான்கு நிலையா சொன்னான் இல்லை என்றால் அவன் ரெண்டா சொல்லிட போறோம் அப்போ இல்லறத்தில் இருக்கிறவன் புலனை விட முயல மாட்டான் புலன்களை நெறிப்படுத்த முயல்வான் நமக்கு அதான் எல்லாரும் சொல்றாங்க சமணமும் பௌத்தமும் புலன்களை விடும்படியாக அல்லது கெடும்படியாக சொல்லுது நாம நெறிப்படுத்தணும்னு சொல்றோம் ஒருவனோடு ஒருத்தி என்று சொல்றதெல்லாம் இலக்கணமா இருக்கிறது வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் அதைத்தான் தொல்காப்பியத்தில் சொன்னார் காமம் சான்ற கடைக்கோட்காலை காமம் சான்ற கடைக்கோட்காலை என்றால் மனைவியை ஒரு குறிப்பிட்டதற்கு மேல் வேறு வகையா பார்க்க தோன்றாது உண்மையான துணையாக நமக்கு தோன்றுகிற காலம் அது வரும் நமக்கே வரும் இளமை அப்படி அல்ல இளமை காலத்தை புலன் நெறிப்படுத்துகிறோம் பின்னால மனைவியோடு வாடுறோம் இப்ப நீங்க பார்க்கலாம் ஒரு 50 வயது ஒரு ஆள் வந்து ஒரு 5 நாள் 10 நாள் வெளியில போயிட்டு மனைவி பார்க்க முடியல மனைவி பார்க்க முடியல என்று ஏங்குறான்னு சொன்னா அதுதானே உண்மையான அன்பு 20 இளைஞன் ஒரு 25 வயசு 30 வயசுல மனைவி பார்க்க விரும்பலன்னா அது வேற அர்த்தம் 50-60 வயதுக்கு மேல மனைவி பார்க்காம இருக்கிறேன் மனைவி பார்க்கல 5 ஆயிப்போ 1 மாசம் ஆகி போயிட்டு பிரிஞ்சு என்று வரான்னு சொன்னான் அவன் அவளை பார்க்க வேண்டும் தான் ஆசைப்படுறான் இந்த நோக்கம் வேறு அந்த நோக்கம் வேறு அல்லவா அடிப்படையா அதனால புலன்களை விட முயல்தல் என்பது நமக்கு அங்க
இல்லறத்துக்கு இது முற்றிலுமா பொருந்தலை. அதனால புலன் நெறிப்படுத்துவது இல்ல, இளமையிலே சொல்ற இளமையிலேயே கூட புலன் நெறி என்றுதான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்க ஏன் இவ்வளவு தூரம் சொன்னாங்க, அகப்பொருள்லாம் ஏன் சொன்னாங்க, என்ன மறந்துட்டானா, கல்யாணம் பண்ணிக்குவானா விடமாக்கா, கலவில இருக்கிறவன் கற்பு உருமா வராதா, கற்பு நெல்லை என்னை மறந்து கொள்வானா இல்லையா என்றெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்? அங்கேயும் சில அந்த காலத்துல சில தவறு நடந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சமுதாயத்திற்கு தமிழர்கள் சொன்ன வாழ்க்கையில வாழ்வு இல்லை, அக வாழ்க்கை மிக முக்கியமானது என்று நாம பார்க்கோம். அதனால அவர் எழுதுறார், புலன் புலன்களை விட முயல்வார் எல்லாரும் முக்கியம் சொல்லிட்டு அதுக்கு என்ன சமாதானம் சொல்ற பாருங்க, முற்ற துறந்தவர் விட்டவையிட்டார், முற்ற துறந்தவர் விட்டாங்க, சன்னியாசி விட்டுட்டாங்களா, ஏங்க நான் கேட்கற சன்னியாசி விட்டுட்டாங்களா, அது இப்ப இருக்கிற சன்னியாசி விட்டுட்டாங்களா, நீங்க புராணத்திலே விஸ்வாமித்திரையான்னு சொல்றோம், மேலகிட்டையா மறந்தான்னு சொல்றோம், அவர் முனிவர் தானே. பாரதத்துல பீஷ்மர் தான் இப்படி இருந்தான்னு சொல்லுவாங்க, பீஷ்மரை பற்றி சொல்றாங்க, அவர் கல்யாணம் பண்ணி புதுவை அப்படியே பிரம்மச்சாரி இருந்துட்டாரு, அவர் ஒண்ணு இப்படி சன்னியாசத்துக்கு போல பிரம்மச்சாரத்துக்கு அப்படியே இருந்துட்டார். அதனால புராணங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஊர்வசி தம்பை ஆடுறாங்க, டான்ஸ் வந்து ஆடுறாங்க, இப்படி தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஏன் சொல்றாங்க என்றார், அவங்க முற்ற துறந்தாலும் விட முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். எனவே முற்ற துறந்தவாறு விட்டவைன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான், அதை நாம ஏத்துக்கிறோம், தப்பு இல்லை, அது சரி இருட்டும், சன்னியாசம் அது பேராதான், சன்னியாசம் என்றால் சன் என்றால் நன்றாக அர்த்தம், நன்றாக நியாசம் என்றால் பதிதல், துறவு நிலை மனசிலே பதிதல், எனவே சன்னியாசம், அது வேற மனசுல வேற இனமே வராது, அது சன்னியாசம். அதனால அது வந்து உற்ற துறந்தவர் விட்டவையின் முயல்வார் என்று, அப்ப யார் சார் முயல்வார் என்றால் மூன்றாம் நிலையில் நின்றாரை, மூன்றாம் நிலையில் நின்றாரை நான் கேட்கிறேன், உங்க கருத்துப்படியே பரிமேல கருத்துப்படியே கூட பிரம்மச்சரி, அதான் அன்னைக்கே சொன்னேன், பிரம்மச்சரியம் என்றால் ரெண்டு வகையா சொல்றாங்க அவங்க, பௌதிக பிரம்மச்சரியம் நைசிக பிரம்மச்சரியம். இப்போ இவர் என்ன பண்ணிருக்கோம், அப்போ முயல்வார் என்று மூன்றாம் நிலை சொன்னதுனால அப்ப இரண்டாம் அந்த முதல் நிலை பிரம்மச்சாரி இருக்காள், நைசிக பிரம்மச்சாரி அவன் முயல்லையா, நைசிக பிரம்மச்சாரி முயல் தானே முயல்றான், எனக்கு வேணாம் கல்யாணம் வேணாங்க, நான் பெருமாங்கிட்ட போறேன் இல்ல சிவாயர் போறேன்னு சொல்றேன், அவனும் முயல்றான் தானே, அவன் முயல்வாருல அவன் அடங்கலையா, இதெல்லாம் கேள்விகள் நமக்கு. ஆனா அவர் சொல்லி போறாரு, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வோர் என்பான் முயல்வார் என்றார், மூன்றாம் நிலையில் நின்றாரே, அதுக்கு என்ன சமாதானம் சொல்றார், முற்ற துறந்தவர் விட்டமையால் பிரம்மச்சாரியம் முயல்வான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒண்ணும் முற்ற துறக்கல, அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ட்ரைனிங்ல இருக்கான், இப்ப அப்ரண்டிஸா இருக்கான், ட்ரைனிங்ல இருக்கிறான் அப்படின்னு அவருடைய கருத்து. அப்படி அல்ல, நைசிக பிரம்மச்சாரியமா இருந்தால் இந்தியாவில் அப்படி பல மடங்கள் இருக்கின்றது, தமிழ்நாட்டிலேயே பல மடங்கள் நைசிக பிரம்மச்சாரியமா இருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு சரியா இல்லையான்றது வேற விஷயம், ஆனால் நைசிக பிரம்மச்சரியா தான் ஆதீனத்தில் வரலாம், மடாதிபதிகளா வரலாம் என்று இங்கே இருக்கிறத வடக்கே பார்க்கிறோம், அதெல்லாம் முயல் பண்றது தானே. எனவே முயல்வார் என்றால் வானப்பிரசர நிலையை மட்டும் குறிக்காது, மூன்றாம் நிலையில் இருக்கிற வானப்பிரசரை மட்டும் குறிக்காது, மூன்றாம் நிலை என்றார். அப்புறம் பாருங்க, அதுல பாருங்க, அந்நிலைதான் பலவகைப்படுதலால், வானப்பிரச நிலை பலவகைப்படுதலால் அப்படின்னார். அது என்ன வானவத்தில் பலவகைன்னா, அவர் சொல்ற இங்க சொன்னார் பாருங்க, புறத்தார் இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலைனாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க, யாராவது ஆறாவது ஆறாவது குழுற புறத்தார் என்றால் இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலையினார், அது வானப்பிரசம் இல்லையா, இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலையினார். இப்போ இல்லை விட்டு வனத்து செல்லும்னு எழுதினார, இல்லை விட்டு போற பொழுது மனைவியோட போறதா தனியா போறதா, அங்க இல்லை விட்டு வனத்து செல்லும் நிலைன்னு வானப்பிரசம் சொல்றாரு, அது மனைவியோடு செல்றத சொல்றாரா மனைவி விட்டு போற சொல்றாரா என்றால், அங்க சொல்ல பாருங்க அவரு, ஏன்னா இங்க எழுதுறாரு அந்த வானப்பிரச நிலை பலவகைப்படும், என்ன பலவகைப்படும், வானப்பிரசம் வீட்டை விட்டு போற பொழுது காட்டுக்கு போற பொழுது தனியாவும் போலாம், மனைவி விட்டு இங்கேயே இருமா நான் போறேன்னு போலாம், இல்ல இல்ல நீயும் வா கூட வா நீயும் கூட வா என்று அழைத்து கொண்டு போகலாம். அப்படியே ரெண்டு வகை வானப்பிரச நிலையிலே, மனைவியோடு போவது மனைவி விட்டு போவது ரெண்டு வகை. அப்புறம் மூணாவது வகை என்ன தெரியுங்களா, நான் இங்கிருந்து காசியில போய் அங்க தவம் செய்ய போறேன்னு போயிடுறது, காசியோட பக்கத்துல ஒரு காடு எங்கேயோ போய் நான் திருமறை காட்டு போயிடுறேன், எங்கேயோ ஒரு காட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரே இடத்துக்கு சென்று போயிடுறது அங்க, அது ஒரு நிலை.
வீட்டுல எங்க போறேன்னு தெரியா, நான் எங்கயோ போறேன் விட்டுரு என்ன என்று எங்கே போகிறேன்னு தெரியாம எல்லாரும் சுற்றி அலைகள். அது ஒரு நிலை. எல்லா காடு எல்லா மலை எல்லா தலங்கள் சுற்றி அலைகள், அதெல்லாம் வானப்பிரசன் நிலை. அங்க அந்த காலத்துல வானப்பிரசன் நாங்க வனத்துக்கு போகுதுன்னு சொன்னாங்க. இப்ப வனம் மட்டுமல்ல மற்ற தலங்களுக்கெல்லாம் செல்வதை சேர்த்து வைத்துக் கொண்டால் வானப்பிரசம் என்பது வீட்டை விட்டு தனியா போதல், அல்லது மனைவியோடு போதல், அல்லது ஓரிடத்திற்கு போதல், அல்லது பல இடத்துக்கு போதல் என்று நான்கு வகையா வருது. அதான் சொல்றார் அந்நிலைதான் பல வகைப்படுதல். அதனால் முயல்வாருள் என்பதற்கு முயல்வார் எல்லாருள்னு எழுதுறது பாருங்க, எல்லாருளும் எனவும் முயலாது வைத்து பயன் எழுதுதலால் தலை எனவும் கூறினார். ஏன் தலை சிறந்ததுன்னு சொன்னார்னா, முயலாது வைத்து பயன் எழுதுகிறார்கள். இல்லறத்துல இதெல்லாம் முயல்ல, பனை விடுறதோ காட்டுக்கு போறதோ தவஞ்செய்யறதோ இல்லை, அவங்க வாட்டு இல்லற வாழ்க்கை இருந்துட்டே இருக்காங்க. எனவே அதை தலை சிறந்ததுன்னு சொன்னார்னா, நான்கு ஆசிரமத்துல சிறந்ததுன்னு சொல்லல, நான்கு ஆசிரமத்துல இல்வாழ்க்கை தான் சிறந்த. அவர நம்முடைய வள்ளுவர் இல்வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்ல வந்துகிறார். அதிகாரம் பூரா இல்வாழ்க்கை சிறந்ததுன்னு சொல்லி சொல்ல போற, இல்வாழ்க்கை சிறந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நான்கில் பரவாயில்ல அப்படிதான் சொல்றார். தலை சிறந்ததுன்னு சொல்றாரு தவிர இல்லற வாழ்க்கை தான் சிறந்தது என்பதை நீங்க கம்பேரிட்டிவா பேசுற, கம்பேரிட்டிவா பண்ணக்கூடாது. அவருடைய கொள்கை வள்ளுவருடைய கொள்கைப்படி இல்லறந்தான். ஆனா அவர் என்ன பண்றார், முயல்வாருள் என்றால் நீங்க பாருங்க, முயல்வார் எல்லாருள்ளும் முறையில் தான் எழுதுறாருங்க, எல்லாருள்ளும் இவர் தான் எழுதுறாரு, முயல்வார் எல்லாருள்ளும். அப்புறம் தலை என்று அதை மட்டும் அங்க சொன்னார், வள்ளுவரே சொன்னது தலைன்னு சொன்னார். என முயலாது வைத்து பயன் எழுதுதலால் தலை எனவும் கூறினார் என்று. அந்நிலைதான் பல வகைப்படுதல் எல்லாருள்ளும் முயல்வாருள் எல்லாம் எழுதல் இல்லையா, அந்த எல்லாம் என்பதற்கு எல்லாருள்ளும் எழுதுறார். தலை எனவும் கூறினார், எல்லாம் என்பதில் எல்லாருமே வச்சுக்கணும். எல்லாம் என்று சொன்னால் அது அகிரணி தான், அகிரணியா சொல்றது தான். முயல்வார் என்று வந்ததுனால அந்த எல்லாம் வரலாம். எனவே அந்த எல்லாம் என்பது எல்லாரும் அப்படி வச்சுக்கணும். முயல்வார் எல்லாருள்ளும் தலை. அப்ப இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அப்ப இல்வாழ்க்கையில இருந்து கொண்டு அறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்னால்தான் அவன் தான் இல்வாழ்க்கை வாழ்பவன். அப்படி முயல்கின்ற பொழுது தவம் என்று வீடு பேரடைகின்ற முயல்வர்கின்ற அதில் மூன்றாம் நிலையாக இருக்கின்ற வானப்பிரசத்தை காட்டிலும் இவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்றேன். எல்லாருளும் தலைன்றார். இந்த மூன்று பேர்ல தலை மூன்றாம் நிலை இருக்கின்ற காட்டிலும் இல்லறவாதி சிறந்தவன் என்று சொன்னார் குறள். சரி, அடுத்த குறள், ஆற்றின் ஒழுக்கி அறம் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அறம் இழுக்கா இல்வாழ்க்கை, தவம் செய்வாரையும் சத்தம் நெறியின் கண் ஒழுகப் பண்ணி தானும் தன் அறத்தில் தவறாத இல்வாழ்க்கை. நோற்பாரின் நோமை அத்தவம் செய்வார் நிலையிலும் குறைவுடைத்து நோன்மை உடைத்து. அவர் என்ன சொல்றார், இல்லறத்துல இருந்து கொண்டு முறையாக இல்லற நடத்துறாங்களே அவங்க யார் என்று சொன்னால், மற்ற பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் மூணு இருக்கு இல்லையா, அந்த மூன்றில் இருந்து கொண்டு தவம் செய்கிறார்களே அவளையெல்லாம் பிறழாத நெறி பிறந்து போகாமல் அதே நெறியில நிற்கும்படியாக செய்கிறவர்கள் யார் என்றால் இல்லறவாதிகள் தான். இல்லறத்தார் இல்லை என்றால் துறவிகளோ வானப்பிரஸ்தங்களில் இருக்கின்றவர்களோ பிரம்மச்சரிகளோ தம்முடைய நெறியிலே இருக்க மாட்டார்கள், தவறிவிடலாம். அவளை காப்பாற்றுவதும் இவருடைய பொறுப்பா இருக்கின்றது. இது தவம் செய்வாரையும் சத்தம் நெறியின் கண் ஒழுகப் பண்ணின்றவர்கள். தவம் செய்தல் என்பதுதான் நம்ம சொல்ல நோட்டல், பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம். தவம் என்றால் அவர் சொல்றது, தவம் செய்வார் என்றால் அந்த மூன்று பேர்னர் இவங்க இல்வாழ்க்கையில இல்வாழ்வார் இவங்கெல்லாம். தவம் என்பது அது அல்ல, இதுதான் தவம்ன்றார். பிரம்மச்சரிய ஒழுக்கம் தவம், வானப்பிரசநிலை தவம், சந்நியாசம் தவம், இல்வாழ்க்கை தவம்னு சொல்லக்கூடாது. சொல்ல நீ சொல்லல, சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த தவசிகளுக்காக இவர் வாழ்றாங்க. அந்த மூன்று தவம் செய்கிறார்களே அவர்களுக்காக இவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் அந்த நெறியிலே பிறழாமல் இருப்பதற்கு இவர்கள் உதவுகிறார்கள். அதுதான் இங்க இப்ப நான் எழுதுறார். என்னன்னா, துறவையா போறவங்க
அந்த வாழ்க்கையை தொடர முடியாமல் வந்துடலாம். சில சமயம் உடல் நோயினால வரலாம், தனிமையினால வரலாம், பேர் அச்சத்தினாலே வரலாம், ஏதோ ஒரு காரணத்தால அந்த ஒழுக்கத்திலிருந்து மீறி விடலாம். பிரம்மச்சரி ஒழுக்கம் அதுதான் போல நடக்க முடியவில்லை என்றால் மீறி விடுறாங்க. அப்போ அவர்களையெல்லாம் தன்னெறிப்படுத்தல் என்று சொன்னால், பசி வந்தால் அங்க சொன்னார் பாருங்க, நோய் வந்தால் மருந்தாக, பசிக்கு உணவாக, தங்குவதற்கு இடம் கொடுக்கின்ற ஒன்றாக எல்லாம் செய்து வைத்தால் அந்த நெறியிலே இருப்பார்கள். இல்லை என்றால் ஏதோ ஒரு காரணம் பற்றி தாங்க முடியாத பசி வந்தால் அந்த விரதத்தை மீறிவிடலாம், நோய் வந்தால் மீறிவிடலாம், இடி மின்னல் மழை தங்குவதற்கு இடமில்லாமல் அணைந்தால் அதை அப்போ மீறிவிடலாம். இதெல்லாம் இல்லறத்தார் அப்படி செய்யாமல், இங்கே ஒரு இல்லறத்தான் இருக்கிறா நமக்கு வேண்டியதை தருவான் என்று நம்பிக்கொண்டு வாழறாங்க இல்லையா, பசி வருதா இங்க போய் கேட்டால் கொடுப்பாங்க, நோய் வருதா மருந்து கேட்டால் கொடுப்பாங்க இல்லறத்தார் என்று நம்பிக்கொண்டிருந்தால், நம்பிக்கையா அவங்க செய்தார்கள் என்றால் அவங்க தன்னறிவில் இருப்பார்கள், தாம் தவம் செய்து கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் ஒரு சிலர் தவிர பல சில பேர் நோக்க போய் திரும்பி வந்துடுவாங்க. துறவிகளாக போய் காவியை கட்டி போட்டவங்க பல பேர் நான் பார்க்கணும். துறவியா போயிட்டாங்க, முதல்ல கொஞ்ச நாள் இருந்து பார்த்து முடியலன்னு சொல்லிட்டு காவியை கட்டி போட்டுறாங்க இல்லையா, வெள்ளாடை எடுத்துறாங்க இல்லையா, மீண்டும் இல்லறத்து வந்துடுறாங்க இல்லையா. இப்ப நான் இருந்த லயலா கல்லூரியில நம்ம இந்துக்கள்லயும் உண்டு, கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க இந்த பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, கடைசி வரையில் சொல்லுவாங்க லாஸ்ட் பவு அப்படின்றான், கடைசியாக அவர் இருக்கின்ற உறுதிமொழி. அப்ப கேட்பாங்க, நீ இன்னும் இந்த துறவு வாழ்க்கையிலே நீடிக்க விரும்புகிறாயா, அல்லது இவ்வளவு நாள் நீ அந்த துறவு நிலையில் இருந்த பொழுது ஏதாவது உனக்கு கஷ்டம் இருந்து இது என்னால தொடர முடியாது என்று எண்ணுகிறாயா என்று அவங்க கேட்பாங்க. அந்த லாஸ்ட் பவு கேட்பாங்க, கேட்கிற பொழுது என்னால முடியலைங்க, நான் நிலத்துக்கு போக போறேன்னு சொன்னா விட்டுருவாங்க. அந்த பிரதரா இருந்து ஃபாதரா இருக்கின்றவர்கள் உணவெல்லாம் உடையெல்லாம் கொடுத்து உறைகள் கொடுத்து காப்பாற்றியவர்கள் என்னால முடியாதுன்னு சொன்ன விட்டுட்டு வந்துடலாம், ஆர்டர் விட்டு வந்து வந்துடலாம், வெளியே வந்துடலாம், நம்மகிட்ட வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் ஆர்டர் விட்டு வெளியே போய் மறுபடியும் உள்ளே வந்து மறுபடியும் சாமியார போனவர் நம்ம மதுரை சாமி இருக்கார் இல்லையா, மதுரை ஆதீனம். அவர் முதல்ல துறவையா தான் சாதாரணமா இருந்தார்னால துறவையா வந்தார், நாங்க எனக்கு அறிவுமானவர் துறவையா அறிவுமானார். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த காவிலாம் கட்டிட்டு தினமலை எடிட்டரா போயிட்டார், தினமலை எடிட்டரா போயிட்டார். அப்படி கொஞ்ச நாள் ஒரு 6-7 வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மதுரை ஆயிரம் வந்துட்டார் இல்லையா. அப்போ நோக்கின்றவர்கள் உறுதி இல்லை என்று சொன்னால் அந்த நோன்பு வெற்றி பெறாது, தவம் வெற்றி பெறாது. நம்ம எல்லாத்திலையும் பார்க்கும், எல்லாருக்கும் இது உடன்பாடுதான். அது கிறிஸ்துவ மதமா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், இந்து மதமா இருந்தாலும், எல்லா மதங்களையும் துறவு என்பது கடினமான ஒன்று என்று தெரியும் இல்லையா. அது சொல்றார், அந்த நெறியில இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் இல்லறத்தார் துணையா இருக்கிறார், மறைமுகமா இருக்காங்க துணையா. எப்படி நோய் வந்தால் மருந்து தருவதற்கும் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள், பசி வந்தால் போடுகிறார், உச்சிவேளை உச்சிவேளை தான் பசி கஷ்டம் என்று தருகிறார்கள் என்று பார்க்கும். அதனால் அப்படி இருப்பதாலே எழுதாப்பட, பசி முதலிய இடையூறு நீக்கலின் ஆற்றின் ஒழுக்கி என்றார். அந்த ஆற்றின் ஒழுக்கி என்றால் என்ன அர்த்தம், ஒழுகி என்றால் தன்வினை, ஒழுக்கி என்றால் பிறவினை, அவர்களை அப்படி நடக்கும்படியாக செய்கிறார். ஆற்று என்றால் அந்த தவம் அர்த்தம், தவம் செய்கின்றவர்கள், தவம் செய்கின்ற ஆற்றின் ஒழுக்கி என்றால் இல்லறத்தில் இவர்கள் ஒழுகுதல் அங்க ஒழுக்கின்ற பிறவினையா சொல்ற, அவள் இருக்கும்படியாக நன்றாக ஒழுக்கமாக இருக்கும்படியாக செய்கிறார்கள், ஆற்றின் ஒழுக்கினார்கள், தானும் அப்படி ஒழுகிறார். அதான் எழுதுறார், தவம் செய்வாரையும் தத்தம் நெறியின் கண் ஒழுக பண்ணி தானும் தன் அறத்தின் தவறாத இல்வாழ்க்கை என்றார். ஆனா முன்ன சொன்ன தவம் என்பது இங்கு பொறுத்தவரை பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், தவம். ஆனால் சீவக சிந்தாமணியில அப்படி வருகிறது, அதான் உண்மையும் கூட, இல்வாழ்க்கையும் தவம் என்று சொல்கிறார்கள், சந்நியாசத்தை நல் தவம் என்கிறார்கள். அந்த சொல் அடைவழி போடுறாங்க, தவம் செய்வார்க்கும் அகிலிடம், முதல்ல நத்தவம் செய்வார்க்கும் அகிலிடம், தவம் செய்வார்க்கும் அகிலிடம் என்று வரும். நத்தவம் செய்வார்க்கு அகிலிடம் என்று சொன்னால் துறவு, சன்னியாசத்தில் சன்னியாசிகளாக இருந்து துறவையா இருக்கின்றவர்கள் தவம் செய்கிறார்களே அதுக்கும் அந்த நாடு இடம் தருகிறது. தவம் செய்வார்க்கும் அகிலிடம் என்று சொன்னால் தவம் என்றால் இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கையில் வாழ்வதற்கும் இடம் தருகிறது என்பது நாட்டினுடைய பெருமையை சொல்ற பொழுது
இந்த ஏமாங்கத நாடுன்னு வாங்க சிந்தாமணியில, சீவக சிந்தாமணியில நற்றவம் செய்வார்க்கும் இடம் தவம் செய்வார்க்கும் அகிரிடம் என்று வருது. அதனால தவம் என்பது இல்லற வாழ்க்கையும் தவம் தான், நற்றவமாயிருப்பது துறவர வாழ்க்கையும் நற்றவம் தான். காரணம் என்ன சொல்றாரு, நச்சினார்க்கனே உரை எழுதுறார், இல்லறத்தை தவம் என்றும் துறவரத்தை நற்றவம் என்று ஏன் சொன்னார், துறவரத்தையே நற்றவன் சொல்லணும் என்றால் அவர்கள் தமக்காக தவம் செய்யல, பிறருக்காக தவம் செய்கிறார். இல்வாழ்க்கையில் செய்கிற தவம் இருக்கு இல்லையா, தங்களுக்காக, தங்கள் மகன் மக்கள் மனைவி எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காகவும், தனக்கும் மற்றவர்களுக்காகவும் செய்வதால் இது தவம். துறவிகள் செய்வது மற்றவருக்காக தவம் செய்கிறார்கள், எனவே அது நற்றவம் என்று நச்சினாட்சினை உரையிடுகிறார். அதனால இங்க தவம் செய்வாரையும் தத்தம் நெறியின் கண் ஒழுகப் பண்ணி தானும் தன் அறத்தில் தவறாத இல்வாழ்க்கை அப்படி இருந்தால் நோற்பாரின் அத்தவம் செய்வார் நிலையினும், அந்த மூன்று பேர் இருக்காங்க இல்லையா, அந்த தவம் செய்வார் நிலையினும் பொறைவுடைத்து, பொறைவுடைத்தென்றால் பொறுமை என்றார், அதுதான் பொறுமையானது. அப்படி இருப்பது ரொம்ப பிரம்மச்சரியத்தினுடைய பொறுமை, வானப்பிரஸ்தம் சன்னியாசத்தில் உள்ள பொறுமையை காட்டிலும் இல்லற வாழ்க்கையை தான் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும். எனவே அது ஒரு வகையான தவம், எனவே அது ஒரு நோற்றல், அந்த நோன்பு என்று சொன்னார். நோற்றாரின் நோன்மை உடைத்து என்றார், உரை உடைத்து என்று எழுதுகிறார். சொல்லிட்டு எழுத பாருங்க, நோற்பார் நிலைக்கு அவர் தம்மை உற்ற நோய் அல்லது இல்வாழ்வார் நிலை போல் பிறரை உற்ற நோயும் பொருத்தின்மையும் நோற்பாரின் நோன்மை உடைத்து என்றார். ஏன் சொல்றார்னா, துறவிகளா இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் நோற்பார், துறவிகளா இருக்கின்றவர்கள்லாம் ஏதாவது ஒரு நோய் வந்தால், உடம்பிலே நோய் வந்தால் அது அவளுக்குரிய தம்மை உற்றது, அதைத்தான் பொறுத்துக்கணும். ஆனா இல்லறத்தார் அப்படி கிடையாது, மற்றவருக்கு துன்பம் வந்தாலும் மற்றவருக்கு நோய் வந்தாலும் இதுல கஷ்டப்படுறாங்க. எனவே இல்லறத்தார் பிறருக்காகவும் சேர்ந்து வாழ்வதாலே அதை சிறந்தராக சொன்னார், நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று சொன்னார் நச்சினார்க்கினியருடைய உரை. நற்றவம் தான் துறவம், துறவரம் தவம் என்றால் இல்லறம்னார். ஆனால் இங்கே பரிமேலனுடைய உரையை நீங்க பார்த்தீங்கன்னா, தவம் செய்கின்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு வந்து துன்பத்தை தான் பொறுத்து கொள்ள முடியும். உற்ற நோய் நோன்றல் பெண்ணா எழுத போற, உற்ற நோய் நோன்றல் உருகன் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுன்னு சொல்ல போற, தன்னுக்கு வந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல். ஆனால் இல்லறத்தார் அப்படி அல்ல, இல்லறத்திலே நீங்க பார்க்கலாம், மனைவிக்கு நோய் என்று சொன்னால் கணவன் கஷ்டப்படுறான், கணவனுக்கு துன்பம் என்றால் மனைவி கஷ்டப்படுறான், குழந்தைகளுக்கு துன்பம் என்றால் பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்ப தனக்கு வந்தது அல்ல மற்றவருக்கு வந்தது, அதனால இது சிறந்தது. மற்றவருக்கு வந்த நோயை தன்னுடைய நோய் போல் எண்ணுகிறார்கள் அல்லவா, எனவே அது நோற்பாரின் நோன்மை உடைத்து என்று சொன்னார். ஒரு காரணம் சொல்றார், ஏன் வள்ளுவர் இப்படி சொல்றார் என்றார், அவளெல்லாம் தம்மை அடைந்த நோய், தம்மை உற்ற நோய் அல்லது இல்வாழ்வார் நிலை போல, இல்வாழ்வில் இருக்கின்றவர்கள் செய்வது போல பிறரை உற்ற நோயும் பொருத்தமையால், நோய் என்றால் அங்க துன்பம் தான் அர்த்தம், நீங்க நோயினால் டிசீஸ் வைத்துக் கொள்ளக்கூடாது, நோய் என்றால் துன்பம். அந்த சொல் அழகான சொல், தமிழ்ல பழனா இருக்கிற இலக்கணம் படிக்கிறவங்க இலக்கணத்துல வருது, அதாவது நோ என்ற ஒரு வார்த்தை ஓ இருக்கு இல்லையா, உயிரெழுத்துல ஓ, அந்த ஓ என்பது உயிர் மெய் எழுத்தோடு சேர்ந்து, மெய் எழுத்தோடு சேர்ந்து வரப்பொழுது தனி எழுத்தா, தனி எழுத்தா வராது, ஓ என்பதற்கு அர்த்தம் கிடையாது, ஓ என்றால் அர்த்தம் கிடையாது. உயிரெழுத்துக்கள்ல ஆ இ உ எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, குற்றெழுத்துல கூட ஆ இ உ ஏ அர்த்தம் இருக்குது, ஆனா ஓ என்பதுக்கு அர்த்தம் கிடையாது. எனவே தனி எழுத்தாக இருந்தால் பொருள் தரல, அதனால் இந்த மெய் எழுத்தோடு சேருதான், மெய் எழுத்தோடு சேர்ந்தால் பொருள் தரும், அது ஓர் எழுத்து இன் பிளஸ் ஓ நோ வருது இல்லையா, நோ நோ என்றால் துன்பப்படும் அர்த்தம், துன்பப்படு அதிருந்தான் நோய், நோ என்பதுதான் நோய் என்று வருது, துன்பத்திருந்தான் நோய் என்று வருது, நோயும் துன்பமும் என்று சொல்வாங்க. எனவே நமக்கு வருகின்ற டிசீஸும் துன்பம் தான், அதனால தான் நோயின் சொல்றோம். பொதுவா நோய் என்றால் துன்பம், அது மனத்திலே வரலாம் உடம்புல வரலாம் இல்லையா, அது நோய் என்று. தம்மையுற்ற நோய் அல்லது இல்வாழ்வார் நிலை போல் பிறறிவுற்ற நோயும் பொருத்தமையால் நோற்பாரின் நோன்மையுடத்து என்று சிலரத்தை சிறப்பித்தான்னு பார்க்கிறோம். சரி, அதற்கு அடுத்தது அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் திறன்படிப்பது இல்லாய் நன்று அப்படின்னா. இப்போ நீங்க பரிமேல உரையோட பார்த்தீங்கன்னா, இயல்புடைய மூவர் என்பதே அந்த மூன்று பேரை சொல்லிட்டார், பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் கிரகத்தை சொல்லிட்டார் அங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் சொல்ற பொழுது
பணியஞ்சி பார்த்து நுழைத்தாய் என்ற இயல்புடைய மூவர் முதலாய் இருக்கு அங்கேயும் சொன்னார். அந்த மூன்று பேரை சொன்னார், பிரம்மச்சரியம் கிழக்கு சொன்னார். அப்புறம் சிறப்பாக சொல்ற பொழுது புறத்தாறு என்பதில் புறத்தாறு என்பதில் வானப்பிரச நிலையை சொன்னார். நான் சொல்றதும் பரிமேய உரையோடு சொல்றேன், நமக்கு அந்த கருத்து இருக்குதா இல்லையான் வேற. பரிமேய உரையோடு உரையோடு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வலியுறுத்துறாருக்கா சொல்றேன், முதல்லயே இயல்புடைய மூவர் சொல்லி நம்ம முதல்ல பூச்சிட்டா இன்ஜெக்ட் பண்ணிட்டார் முதல்ல. அதை இயல்புடைய மூவர் அங்க வேற சொல்லக்கூடாது, வேற சொல்லக்கூடாது. அங்க அதை சொல்லுவாங்க, மகாபீரத்துக்கு போனா அஞ்சு ரதம் இருக்குது அங்க மகாபீரத்துல. இவன் என்ன பண்ண பஞ்சபாண்டவ ரதம் சொல்லிட்டாங்க, பஞ்சபாண்டவம் கிடையாது, அது ஏதோ ஒரு வச்சிருக்க அஞ்ச வச்சா அஞ்சுன்னு சொன்ன உடனே பஞ்சபாண்டவன்ட்டா எல்லாம் இன்னைக்கு பஞ்சபாண்டவர் சொல்லிட்டு இருக்கான். ஐந்து என்ற எண்ணிக்கை சொன்ன உடனே பஞ்சபாண்டவன் சொன்னது போல இயல்புடைய மூவர் மூவர்னு சொன்னதுனால நமக்கு அந்த மரியாதை என்ன ஆயிடுது. மூவர்னா யாரு? இவங்க தான். இல்வாழ்க்கை இந்த அதிகாரம் படிக்கிற வரையில் நம்ம மூவர்னா யார் என்றால் அந்த மூவர் தான். ஏன்னா அதை மேல என்ன பண்றாரு, வலிந்து சொல்வதற்காக வற்புறுத்துவதற்காகத்தான் புறத்தாறு என்று சொல்லி வானப்பிரசனை சொன்னார். வானப்பிரசு அதுக்கடுத்து முயல்வார்கள் எல்லாம் தலையில மூன்றாம் நிலை என்று அதை வற்புறுத்தினார். முயல்வார் அவர் ஒருத்தர் தான், மற்ற யாரும் கிடையாண்டார். அப்புறம் இங்க நோன்பார் நோன்பார் பொதுவாக சொல்ல முடியும், எல்லாரும் நோன்றாலும் சமன் செய்யணும்னு சொல்லிட்டார். அங்க மூணு பேரும் சேர்த்து சொல்லிட்டார். இங்க சொல்ற பொழுது புறத்தா அகுதினார் இல்லையா, அகுதி என்பது துறவைகள் துறவர் அங்க போயிட்டு சன்னியாசம் சொல்லிட்டார். அதனால் வள்ளுவர் துறவரத்தை சொல்லுகிறார், எங்க நான்காம் நிலையாக சொல்லுகிறார். நீங்க சன்னியாசத்தை சொல்றான்னு வகிக்கிறே கூடாது. நான்காம் நிலையாக கடைசியாகத்தான் ஏறக்குறைய ஒன்பதாறு பாட்டு இல்லையா, ஒன்பதாறு குரல்ல துறவரத்தை பற்றி பேசுறார். அதுவரை என்னென்ன பேசினார், இல்வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்தவர் மற்ற மூன்று நிலைகள் ஆசிரமத்தை சொன்னார், மூன்றாம் நிலையா இருக்கிற வானப்பிரசத்தினுடைய இயல்பை சொன்னார், முயல்வாரல் என்று அவளை குறிப்பிட்டார், அப்புறம் கடைசியாக சன்னியாசத்துக்கு வந்து சொல்லுகிறார் என்றால் நான்கு ஆசிரமங்களையும் வள்ளுவர் சொல்லுகிறார் என்றுதான். இங்க முதல்ல என்ன சொன்னார், இங்க இல்லறைகள் என்றால் அந்த இல்லறை இயலுக்கு இல்வாழ்க்கைக்கு அந்த அதிகாரத்துக்கு ஒரு முன்னோடு கொடுத்தார் பாருங்க, இல்லாளோடு கூடி வாழ்தலின் சிறப்புன்ட்டார். அதுதாவது இல்நிலை, இல்நிலை அறம் செய்தற்கு உரிய இருவகை நிலையில் முதலது ஆதலால் அது அறம் வலியுறுத்தல் வைக்கப்பட்டது என்று சொன்னார். இல்நிலை என்பது அறம் செய்தற்கு உரிய இருவகை நிலை. என்ன இருவகை நிலை? என்ன ஒன்று துறவரம், இன்னொன்று இல்லறம். இருவகை நிலையில இல்லறம் தான் முதல்ல, அறம் செய்வதற்கு இல்லறம் தான் சிறந்தது என்பதனால இல்லறத்தை உங்களை சொல்றார், பின்னால துறவரத்தை சொல்ல போறாருன்னு அங்க சொல்லிட்டார். இங்க அப்படி இல்லை, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுக்கும் திறன் படிப்பது இல்லாய் நன்றி என்று வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார். இல்லறத்துடைய சிறப்பை தான் சொல்லுகிறார். இங்க இப்ப பார்ப்போம் அது என்ன சொல்றார். பரிமேலகர் இருவகை அறத்தினும் சொன்னார் பாருங்க, இருவகை அறம்னார். இருவகை அறம் என்றால் இல்லறம் துறவரம். இருவகை அறம்னா இல்லறம் துறவரம். இருவகை அறத்தினும் நூல்களால் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது. நூல்களால், நூல்களால் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே. இல்வாழ்க்கையாவது நாம சிரிப்பு தான் வருது. அதாவது அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கைன்னா எனப்பட்டதுன்னு வருது இல்லையா, எனப்பட்டதுன்னு யார் சொல்லி நீங்க சொல்றீங்களா, நான் சொல்றேன்னு அவர் கேட்கிறாரு. சென்ன போறோம் சொல்றானா, அதெல்லாம் கிடையாது. நூல் சொல்லுது கேட்ட நூல்கள் எல்லாம் நூல் அரண் என்று எது நூல்கள்லாம் சொல்லப்பட்டது. நூல்களால் அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது. எல்லா நூல்களையும் அரண் என்று சொல்ல அது ஏன் சொல்ல தெரியுங்களா, நீங்க தமிழ் இலக்கிய இலக்கியங்களை எடுத்துட்டீங்கன்னா சுரபு என்பது குறைவு, சுரவை வற்புறுத்ததே கிடையாது. நீங்க பத்து பாட்டு எட்டு தொகை போனீங்கன்னா அங்க பார்த்தாலும் சரி எட்டு தொகையில வந்தாலும் சரி எல்லாம் அக வாழ்க்கை பற்றி தான் நூல்கள்லாம். பெரிய புராணம் முழுக்க முழுக்க இல்வாழ்க்கை சொல்லுது, பக்தி தான், ஆனா முழுக்க முழுக்க இல்வாழ்க்கை சொல்லுது. அருளாளர்களை யாருமே துறவை கிடையாது. நம்முடைய அப்பர் பெருமான் சூழ்நிலை காரணமாக துறையா போயிட்டார், சூழ்நிலை அவருக்கு அப்படி ஆகிப்போச்சு. எனவே துறவு என்பது நமக்கு வற்புறுத்தப்படவில்லை எங்குமே, அதுலேயும் இளமை துறவு கிடையவே கிடையாது நமக்கு.
தீர்காலத்துல ஏதோ போறாங்கன்ற சொல்றாங்க தவிர இளமை தொடர்பு கிடையாது. சேக்கிடாரை பத்தி தான் சொல்றாங்க அவரு. நம்ம சேக்கிடார் படம் தெரிஞ்சு சொல்றேன் நான். பெரியபுரா அவர் அமைச்சரா இருந்தவர், அமைச்சரா இருந்தவர் பெரிய புராணம் பாடி முடிச்சார். பெரிய விஷயத்தை சொல்லி முடிச்ச பின்னால் மீண்டும் அமைச்சரா போக விரும்பல. இனிமேற்பட்டு அரசியல் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவருடைய தம்பிக்கு கொடுத்துறார். நீ போப்ப அமைச்சரா போ என்று சொல்லிட்டு அவர் குன்றை முனின்றார். குன்றை முனின்றார் சேக்கிடார் புராணத்துல உமாவதி சிவம். குன்றத்தூர்ல முனிவராக இருந்தார் என்றால் அவருடைய வாழ்க்கை எங்கதான் நின்றிருக்கும். இங்க வந்துட்டு இருப்பாரு, சோழ நாட்டை விட்டு பெரிய அமைச்சர் பதவி விட்டுட்டு குன்றத்துங்கிற ஊர் பக்கம் வந்துட்டார். ஜிம்மு அங்க வந்து கோயில் கட்டிட்டு அவர் பாட்டு கும்பிட்டுருந்தாருன்னா முனிவரா போயிட்டார். அந்த மாதிரி இல்லறத்திலிருந்து விட்டு பின்னாலே துறவு போகிறது இருக்குது. அது அதுதான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி துறவுதான் போக வேண்டும் என்று வற்புறுத்துவது கிடையாது என்பது. அதனால தமிழ் இருக்கிற எல்லா நூல்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் துறவை சொல்லுதுன்னா அது மதம், சமய மதம், சமணத்துடைய சமயம் அதை கொள்ள வருது. ஸ்ரீமதி சிந்தாமணி துறவை என்று சொல்றான், எட்டு பேரை கல்யாணம் பண்ணிடுறான். ஆனா எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் துறையா போறான் என்று வருது சிந்தாமணியில இல்லையா. பௌத்த மதம் சொல்ல வேண்டியதில் அதுவும் துறவு. மணிமேகலை சொல்றார், நம்முடைய தமிழ் இலக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லறத்தோடு தான் சொல்றார். அதுல சிறப்பாக இப்ப ராமாயணம் இதிகாசம் தான், இதிகாசத்துல இல்லறத்துடைய சிறப்பெல்லாம் சொல்லலையா, எல்லாம் சொல்ற. எனவே அறம் எனப்பட்டு நூல்களால் சொன்னா அது மறுக்க முடியாது. எனவே எல்லா நூல்களும் அறம் தான் சொல்லுதுன்ட்டார். இருவகை அறத்தினும் நூல்களால் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே. அப்புறம் அகுதும் பிறன் படிப்பது இல்லாயின் என்றால், அகுது என்று சொல்றியா, சுட்டு சுட்டு சொல்ல இல்லையா, அகுதுன்னு சுட்டு சொல்லா இருப்பதாலே ஏனை சுரவரமோ எனில் அகுதுன்றார். இல்வாழ்க்கையே மறுபடியும் அகுதுன்னு சொல்ல மாட்டார். என்ன பக்கத்துல இருக்கு இல்வாழ்க்கை, எப்படி பாடிருக்கணும் பாடிந்தா, அறநனப்பட்டதே இல்வாழ்க்கை இகுதும் இகுதுன்னு பாடிருக்கணும். அகுதுன்னு பாடுறார், என்ன பண்ணிட்டாரு, வேறொன்றை சுட்டுகிறது, இருப்பற சுட்டல. இல்வாழ்க்கை என்பது சுட்டவில்லை, அகுதும் என்று வருவதாலே அது புறத்து சொல்வது. ஏன்னா புறத்தாறு நீங்க சொல்லிட்டார், புறத்தாறு அப்புறம் நான் மூன்று வகை வாழ்க்கை எல்லாம் சொன்னதுனால ஏனை துறவரமோ எனின் என்றார். அப்ப இருவகை அறம்னர் அங்க அறம் எனப்பட்டதில் இருவகை அறம். இருவகை அறத்தினும் நூல்களால் அறம் என்று சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே. நூல்கள்ல ரெண்டும் சொல்லுது, துறவரத்தையும் சொல்றாங்க இல்லறத்தையும் சொல்றாங்க. ஆனால் சிறப்பித்து சொல்லப்படு அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நமக்கு இல்லறம்தான். ஏனை துறவரமோ எனின் அதுவும் பிறனால் படிக்கப்படுவது இல்லாயின் அவ் இல்வாழ்க்கையோடு ஒரு தன்மைத்தாக நன்றுன்னர். படிக்கப்படுவது இல்லாயின் அத்துறவரம் நன்றுன்னு சொல்லல. இல்வாழ்க்கை ஏனை துறவரமோ எனின் அதுவும் பிறனால் படிக்கப்படுவது இல்லையாயின் நல்ல துறவையாக நடையரா பெருந்துறவுன்றா இல்லையா, அப்பர் பெருமானை பற்றி பாடுற போடுது. சிவஞான முனிவன் பாடுறார் நடையரா பெருந்துறவு என்கிறார். அந்த மாதிரி பெருந்துறவு இருந்தால் அது பிறன் படிக்க கூடாது, மற்றவர்கள் படித்து சொல்லக்கூடாது. அவன் துறவையா இல்லப்பா, சும்மா வேகம் போடுறான் என்று அவனை பற்றி குற்றம், துறவரத்தை பற்றி இழுக்காக யாரும் பேசாமல் அவனை பாராட்டி பேசி அதை நல்ல நிலையிலே அவன் இருந்தால் அதுவும் இல்வாழ்க்கையோடு ஒரு தன்மைத்தாகின்ற இல்வாழ்க்கை போலவே அதுவும் அறம்தான், அதையும் அறம் என்று சொல்லலாம். அது இல்வாழ்க்கை போலவே என்று ஒப்பிட்டு காட்டுற. இல்லறத்திலே எல்லறமும் சிறந்ததுதான், துறவரும் சிறந்ததுதான், ரெண்டு சொல்லிட்டார், ரெண்டு ஒரே ஈக்குவலா சொல்லிட்டார். நமக்கு ஈக்குவல் கிடையாது, அவர் சொல்றாரு ஈக்குவலா சொல்றார். ஈக்குவலா சொல்லி என்ன பண்ணார், இல்லறத்துல இப்படி அறமா இருந்தீங்கன்னா, துறவரத்துல இப்படி ஒழுங்கா இருந்தீங்கன்னா அது கூட இல்லறம் போலதான், இல்லறத்தோடு ஒப்பன்ற. அப்ப அப்ப என்ன சொல்ற, அறம் என்றால் துறவனும் தான் அறம், இல்லறம் தான் அறம் அப்படின்ட்டு. அப்படி இல்ல அவர் சொல்ற போதே அறன் எனப்பட்டதுன்னு இவரே தான் மாத்துறா இல்லையா, அந்த குரலை பாருங்க, அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு இருக்கும். இதை நம்ம சிவஞான போதம் நடத்தும் போது அடிக்கடி சொல்லியிருக்கோம், அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு இருக்கு பாட்டில். அவர் என்ன உரை எழுதுறார், அறநெனப்பட்டது பட்டதேன்னு இருக்குது, பட்டதுன்னு எழுதுறார். ஒரு ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரத்தை கூறி அங்க இல்வாழ்க்கையை சேர்த்து இல்வாழ்க்கையேன்ற, அறநெனப்பட்டது இல்வாழ்க்கையே, இல்வாழ்க்கை தான் அறம். அப்படித்தானே அவர் சொல்றாரு, அதை எழுதுறீங்க இல்லையா நீங்க,
அப்ப துறவரத்தை இல்வாழ்க்கையோடு ஒப்பன ஒப்பன் என்று ஏன் சொல்றீங்க? அதுவும் நல்லதுதான், அது பெண் பழிக்க கூடாது. நான் கேட்கிறேன், இல்லறம் மட்டும் பெண் பழித்தால் நல்லதா? இல்லறமும் பெண் பழித்தால் தப்புதான். அதை விட ரொம்ப சென்சிட்டிவானது துறவரம். அங்க கொஞ்சம் தவறு கூட இருக்கக்கூடாது. இங்கேயாவது வரவின் மகளை பரத்தை செய்யலாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஊடெல்லாம் வச்சிருக்காங்க, அங்க அது கிடையாது. எனவே துறவரத்தில் அப்பழுக்கெல்லாம் இருக்கிறதா நடையரா பெருந்துறம் அப்பழுக்கத்து இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லாம இல்வாழ்க்கையோடு அந்த இல்வாழ்க்கையோடு ஒரு தன்மைத்தாக நன்று அப்படின்னா ஏகாரம் சொல்லிட்டார். அப்போ ஒப்பிட்டு காமிச்சார், இல்லறம் போலவே துறவரம் சிறந்ததுன்ட்டார். ஆனால் வள்ளுவர் அரணனப்பட்டது இல்வாழ்க்கையன், அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை, அது வேற ஒண்ணும் கிடையாது, அரணப்பட்டதே இல்வாழ்க்கை. ஏகாரம் திருநிலைக்கன் வந்தது, இதனால் பிரிக்கப்பட்டது துறவரவாதலால் அக்னி என்னும் சுட்டுப்பெயர் அதன் மேல் நின்றது. அந்த ஏகாரத்தை அங்க போடுறார் பையா, அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை போடாம ஏகாரத்தை அங்க போட்டு இல்வாழ்க்கையன் போட்டுட்டு இல்வாழ்க்கையே என்று ஏகாரம் சொல்லப்பட்டது, அது திருநிலைக்கன் வந்தது என்றார். துறவரத்திலிருந்து பிரிக்கப்பட்டது, எனவே அதுதான் நல்லது என்றார். அகுதை என்னும் சுட்டுப்பெயர் அதன் மேல் நின்றது என்றார். அப்ப அகுதை என்பது அங்க துறவரம் வைத்துக்கணும். எப்படி சார் நீங்க துறவரம் சொல்றீங்கன்னா, அது ஏகாரத்தை போட்டார், ஏகாரம் பிரிக்கப்படுவது, எனவே ரெண்டு அறங்கள், இல்லறம் துறவரம் என்று ரெண்டு அறங்கள், அதில் பிரிக்கப்படுவது இல்லறம், எனவே ஏகாரம் பிரிநிலைக்கன் வந்தது, இதனால் பிரிக்கப்பட்டது துறவரம், துறவரத்திலிருந்து இது நல்லது அரண் என்று சொல்லப்படுவது. அப்புறம் பிறன் படிப்பது என்றது கூடா ஒழுக்கத்தில் சுருக்மா சுருட்டன், பிறன் படிப்பது என்றால் கூடா ஒழுக்கம், துறவிகளுக்கு உள்ள கூடா ஒழுக்கம் அது சிறந்தது. அப்புறம் சொல்றார், துறவரம் மனத்தையும் பொறிகளையும் உறுத்து அடக்கவல்ல அருமையுடைத்தாய வழியே அவற்றை ஒறுக்க வேண்டாத ஐம்புல இன்பங்கள் ஆடத்துக்கும் எண்மை உடைய இல்வாழ்க்கையோடு அறம் என ஒருங்கி எண்ணப்படுவது என்றவாறு ஆயிற்று. நாம சொல்றதுதான், துறவரத்துல போனா புலனை எல்லாம் அடக்கி கொண்டிருக்கணும்பா, தப்புப்பா, தவறா தவறு செய்தால் எல்லாம் இகழ்வா, இது அப்படி அல்லன்றார். அது எப்படி எழுதுறா பாருங்க, துறவரம் மனத்தையும் பொறிகளையும் ஒறுத்து, ஒறுத்து என்றால் கடிந்து, அடக்கவல்ல அருமை உடைத்தாய வழியே, அந்த புலன் என்ற எண்ணமே இல்லாமல் பொறிகளை எல்லாம் வாட்டணும். சமண பௌத்தம் அதனால சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டான், வெயில்ல கிடப்பான், மழையில கிடப்பான், பாறையில கிடப்பான் என்றால் உடம்பை எப்படி வருத்தினால், பசினாலே வருந்தி இழைத்து போனால் இந்த புலன் இன்பும் ஆசை வராது. அதுக்காக அப்படி இருக்கிறான், நன்றாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த புலன் அடக்க முடியாதனால அப்படி இருக்கிறான், அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மனத்தையும் பொறிகளையும் ஒருத்து அடக்கவல்ல அருமை இல்ல, பொறிகளை கட்டுப்படுது, புலன்களை கட்டுப்படுத்து மட்டுமல்ல மனசை கட்டுப்படுத்தும், மனசினால தீங்கு செய்யக்கூடாது, அதையும் அது ரொம்ப கஷ்டம். அதனால அடக்கவல்ல அருமையுடைத்தாய வழியே அது சிறந்தது. ஆனால் அவற்றை ஒறுக்க வேண்டாது, அதை பத்தி கவலை இல்லை, புலனை அடக்க வேண்டாம். ஐம்புல இன்பங்கள் ஆரத்துக்கள்னர், ஆரத்துக்கள்னர் விருப்பப்படி செய்கிற துக்கிறோம், விருப்பப்பட்டு சாப்பிடலாம், திருப்படத்தில் பஞ்சாலையில் படுத்துக்கலாம், வாசல் தேவை திரவியம் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்ய ஆரத்திக்கும் எண்மையுடைய பாருங்க, ஒரு வார்த்தை போற எண்மையுடைய, எண்மையுடைய என்றால் எளிதாக நடத்தக்கூடியது, எளிதாக நடத்தக்கூடிய அறம் அது. நீங்க அதுக்காக எந்த கஷ்டப்பட வேண்டாம், அது தானா வந்துடும். மனைவியோடு இருந்து கொண்டு, மக்களோடு இருந்து கொண்டு, எந்த புலனையும் அடக்காமல் விரும்பியபடி வாழ்கின்ற வாழ்க்கை, அதோடு அறம் என ஒருங்கி எண்ணப்படுவது என்ற வாயிற்று என்று இந்த பாட்டு என்ன சொல்றார். அறம் என்று சொன்னால் இல்வாழ்க்கை தான் அறம். துறவரைக்க போன கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்கணும், பிறன் பழிக்க கூடாது, அப்படி இருந்தால் நல்லது என்று இல்வாழ்க்கையை சொன்ன வள்ளுவர் துறவர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற அந்த பார்வையில் தான் எழுதுகிறாருங்க பரிமேலகர். அவருக்கு துறவரத்தை பற்றி சொல்லுகிறார், பின்னால சொல்ல போறார். அவருக்கு என்ன கருத்து என்றால், தமிழருடைய கருத்து தான், நீங்க துறவரம் தான் சிறந்தது என்பது போல சொன்னீங்கன்னா சமணமும் பௌத்தமும் அதுதான் சொல்லுது. பிரச்சனைகளா இருக்கின்ற அவை மற்ற இன்னும் மற்ற மதங்கள் எல்லாம் துறவை தான் சொல்லுது, அந்த நிலைக்கு போயிடுவார் வள்ளுவர். அப்படி அல்ல, தமிழருடைய வாழ்க்கை என்ன, தமிழர் வாழ்க்கையில் மனையாளோடு வாழ்கின்ற வாழ்க்கை,
அதுதான் அதுதான் சொல்றாரு. அது இல்வாழ்க்கையின் சிறப்பு சொல்றார். சொல்லுகிற பொழுதே அவர் துறவரத்தை ஏன் சொல்றார், புறத்தாறு என்று ஏன் சொல்றார், அங்க போக வேண்டாம்ன்றதான் சொல்றார். அடிப்படையில் இவர் என்ன பண்றார், நான்கு ஆசிரமங்களை ஏற்றுக்கொள்கிறார். துறவரவும் இல்லறத்தோடு ஒப்ப அது ஒத்துக்கொள்ளலாம், ஒப்ப நேர்மையானது, ஒப்ப சிறப்புடையது. இது புல நடக்கி வாழ வேண்டும், அது கொஞ்சம் கஷ்ட எளிமையாக வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், எண்மையாக ஆரத்திக்கலாம் என்றெல்லாம் சொல்றார். அதனால் அந்த குரல் உருகையா இருக்கிறது, அருமையினுடைய உரை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது என்பதுதான் நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக. ஏன்னா இந்த இடத்துல மற்றெல்லாம் அருமையா எழுதுறா, நம்முடைய கொள்கையாக இருக்கிற துறவரம் இல்லறத்தை வந்து சிறப்பா சொல்வதோடு முடிச்சுக்கலாம், நேர்மையா எழுதலாம். புறத்தாற்றில் போய் பெறுவது என்னென்றால், இல்லறத்தை விட்டு விட்டு துறவரத்தில் போய் என்ன பெறப்போகிறாய் என்று சொல் அப்படி சொல்லாது, போய் பெறும் பயன் யாது என்று சொல்லிட்டு அந்த அறத்தாருனா அதை இல்லை விட்டு வனத்துக்கு போறது, நீங்க வானப்பிரசம் வேணா இங்கேயே இருங்கன்னு சொல்ற என்பது போலாம் எழுதுறா இல்லையா. அதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியதா. கடைசியா ஒன்று, அந்த இல்வாழ்க்கை அதிகாரத்துல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உலகின் தெய்வத்துள் வைக்கப்படும். இல்லத்தாரை பற்றி எவ்வளவு சிறப்பா எண்ணிருக்கிறார் வள்ளுவரும் பாருங்க. துறவையை பற்றி சொல்ற போதெல்லாம் அங்க கண்டிஷன் போடுவார், கண்டிஷன் போட்டுதான் பாடுவார். இங்க அங்க வந்து அங்க பாக்கலாம், அங்க வரும்போது பாக்கலாம், இங்க அப்படி இல்லை. துறவிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு வேற பாடுவார், அங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் பாடுவார். அங்க எப்படி இருக்கிறாங்க, இங்க இல்லத்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தால் தெய்வத்துழைக்கப்படும் என்று எழுதுறார். அது பார்ப்போம், விளக்கம் நல்லதான் எழுதுறார், பரிமேல விளக்கம் எழுதுவார், அது பார்ப்போம். இல்லறத்தோடு கூடி வாழும் இயல்பினால் வையத்தின் கண் வாழ்பவன், வையவென்றால் இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கிறானவன் யாரோடு, இல்லறத்தோடு மனைவி மக்களோடு இயல்பாக வாழ்கிறான், இயல்பினால் இந்த வையத்திலே வாழ்கிறான். அந்த இயல்பு என்பதுதான் அங்க சொன்னது அறம் போன்ற எல்லாவற்றையும் சொல்லுது. அறத்தின் வழி நடக்கிறான், எல்லாருக்கும் உதவி செய்கிறான், அப்படிலாம் வாழ்கின்றான். எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் நடத்துறான் இல்லையா, அவன் வான் உலகம் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கு வையத்தானே எனினும் வானின் கண் உரையும் தேவருள் ஒருவனாக வைத்து நன்கு மதிக்கப்படும். சில பேர் என்ன நினைப்பாங்க, வையத்துள் நன்றாக வாழ்ந்து விட்டால் வானுரைய தெய்வத்துக்கு போயிடலாம், தேவலோகத்துக்கு போகலாம் என்று சொல்றாரு வள்ளுவர். அப்படி சொல்லல, தேவர் உலகத்துல அங்க இருக்கு தேவன் இருக்கிறாங்க, இவன் அப்படி அல்ல. இங்கே இருந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழறான், இல்வாழ்க்கையை வாழ்கிறான், அறம் செய்கிறான் இல்லையா. இவர் இங்கே இருக்கின்ற தேவனாக, வையத்திலே தேவனாக, அங்க தேவர் உலகம் அங்க அல்ல, தேவர் உலகம் அல்ல, இங்கேயே அவன் தேவனாக வையத்தானே எனினும்ன்ற. தேவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க, தேவர் உலகத்தை இருக்கான். ஆனா இவங்க இருக்கிறான் மனிதனை போல மானிட உலகம் பூவலத்துல இருக்கிறான். பூவலகத்திலே இருந்தாலும் மையத்தானே எனினும் வானின் கண் உரையும் தேவருள் ஒருவனாக, வானத்திலே இருக்கின்ற தேவரை போல ஒருவனாக இங்கே வாழுகின்ற ஒரு ஒருவனாக. நீங்க அந்தனருக்கு சொல்ற பொழுது சேக்கிரார் சொல்றார், வடமொழியில பூசுரர் என்று ஒரு பெயர், சுரர் என்றால் தேவர்னு அர்த்தம், சுரர் என்றால் தேவர், அசுரர் என்றால் அவங்க எதிர் பகைவர் அரக்கர்கள், சுரர் அசுரர் என்று நாம சொல்றோம். சுரர் என்றால் தேவர்கள், அந்தனர்களை பூ சுரர்னு சொல்வாங்க. பூ சுரர் என்றால் நிலத்தே வாழுகின்ற தேவர்கள் சொல்வாங்க, பூ சுரர். அது தமிழ் என்ன சொல்றாங்க, நிலத்தேவர், நிலத்தேவர்னு சொல்வாங்க, நிலத்தேவர். அதான் சொல்றாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானத்திலே இருக்கிற தேவரை போல நீ நிலத்திலே, நிலத்தேவன் நீ, நிலத்திலே வாழ்கின்ற தேவன் என்று வானின் கண் உரையும் தேவருள் ஒருவனாக வைத்து நன்கு மதிப்பார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், பின்பு தேவனாய் அறப்பயன் நுகர்தல் ஒரு தலையாகலால் தெய்வத்துழைக்கப்படும் என்றார். இங்கேயே அவனை தேவன் எப்படி சொல்றீங்கன்னு சொன்னார், இதை முடிச்சா இந்த வாழ்க்கை முடிந்தால், இந்த பெருமை முடிந்தால் தேவனை தான் போறான். அங்க போகிறதுக்கு முன்னாலேயே இங்க நம்ம தேவன் சொல்லிட்டான், மக்கள்லாம் சொல்லிட்டாங்க. நானே சொல்றேன், அவாப்பா மனுஷன்லப்பா, அவன்லாம் தெய்வம்பா என்று நானே சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி வாழ்வாழ்ந்து வாழ்ந்தால் அவன் மனிதன் அல்ல தெய்வம்தான் என்று இங்கேயே தேவனாக மதிக்கப்படுவான், தேவனாக மதிக்கப்பட்டு பின் தேவலோகத்துக்கு செல்வான். பின் தேவனாய் அறப்பயன் நுகர்தல், வாழ்க்கையில் இருக்கின்ற இல்வாழ்க்கையை அறத்தோடு செய்தான் இல்லையா, அந்த அறத்தினுடைய பயனை எங்கே அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவலோகத்திலே அனுபவிக்கலாம் என்றான்.
இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தேவருலகம் செல்வார்கள். பின் தேவனாய் அறப்பயன் ஒருதலை என்றார், தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார். இதனால் இல் நிலையது மறுமை பயன் கூறப்பட்டது, இம்மை பயன் புகழ், அதனை இறுதிக்கண் கூறுவன். நமக்கு புரிஞ்சு போச்சு, பாட்டு முடிச்சாரு உரையை முடிச்சாரு பதிமேடகர் என்ன சொல்றா தெரியுங்களா? இதனால் இங்க மையத்துள் வாழ்வோம்னு சொன்னார, தெய்வத்துள் சொன்னார் இல்லையா, தெய்வத்துள் வைக்கப்பட்டது எப்படி எழுதினார், மையத்தானே எனினும் வானத்திலே இருக்கின்ற தேவரை போல இங்கேயே அவனை மதிப்பாங்க, அவனே தேவனா மதிப்பாங்கன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு முடிக்க வேண்டியதானே, அடுத்து வரை சொல்றா பாருங்க. அடுத்தது பின் தேவனாய் அறப்பயனன் ஒருதல் ஒருதலையாதலால் தெய்வத்துள் வைக்கப்படும், அப்படிதான் என்ன அர்த்தம். இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் அறம் செய்தால் அவர்கள் தேவலோகத்துக்கு போவாங்க. வீடு பேர் இல்லைன்ற நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டார், நாமா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேவலோகத்துதான் நீ போப்பா, ஏன்னா இங்க தேவனா இருக்கு. நீ உனக்கு நீ செய்த அறப்பயன் இருக்கு இல்லையா, இல்லறத்துல இருந்து கொண்டு புலன்களை தான் அனுபவிச்சுட்ட நீ. ஆமா அப்படி இல்ல, துறவிப்பான் எல்லாத்தையும் புலன்களை அனுபவிக்காம வாழ்க்கையா போறான். உதிர்ந்த சருகு வந்தால் சாப்பிட்றான், வெயில கிடக்கிறான், ஏதோ சாப்பிட்டு கரிச்சாக சாப்பிட்றான், இல்லை போயிடுறான். அவன் வீடு பேர்த்து போவானா? நீ நல்லா ஜாலியா வீட்டுல இருந்துட்டு மாட மாளிகையெல்லாம் இருந்துட்டு எல்லா வசதியும் பெற்றுட்டு நான் அறம் செய்கிறேன், அறம் செய்கிறேன், தப்பு இல்லை, அறம் செய்கிறேன், அதை ஒத்துக்கிறேன், அடுத்த ஒன்று கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். நான் சொல்ற மாதிரி தென்புலத்தார் தெய்வம் விருந்து எல்லாம் பண்றேன், எல்லாம் அதுக்கு என்ன அறம் பயன், அறத்துணை பயன். அறத்துணைய பயன் என்ன? தேவலோகம் சொர்க்கம் அங்கே போவேன், அதோட முடிக்கல. பின் தேவனாய் அறப்பையன் நுகர்தல் ஒருதலை அறத்துடை பை நல்வினை அல்லவா, எனவே தேவரா போயிரு, தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் சொல்லிட்டு, இதனால் இதனால் என்ன இல்நிலை இல்லற வாழ்க்கையிலே மரும பையனை சொல்லிட்டார். மரும பையன் கூறப்பட்ட முஷ்டரங்கி உனக்கு மரும பையன் என்ன? தேவரகம் தான். தியான சம்பந்தர் அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் தெரியாதண்ணா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லிட்டு எண்ணில் நல்ல கதைக்கு யாரும் ஒரு குறைவில்லைன்னு அதையா அவர் பாடணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இன்னும் மற்றெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அடுத்த வரையே எண்ணில் நல்ல கதைக்கு யாரும் ஒரு குறைவில்லைன்னு, நல்ல கதி என்றால் வீடு பேர். மண்ணிலே நீ இல்லறத்தோடு இருந்து கொண்டு பெருமானை எண்ணிக்கொண்டு இந்த அறமெல்லாம் செய்து கொண்டிருந்தால் உனக்கு வீடு பேர் உண்டு. இல்லறத்துல இல்லறத்துல வீடு பேர் இல்லையா, இல்லறத்துல பையனை வீடு பேர் தானே சொல்றோம். முக்கியமாக எளிமையாக வீடு பேர் அடைகின்ற இடம் இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, மறுமை பயன் கூறப்பட்டதுன்னு பதினாயிரம் தேவலோகத்துக்கு போறதா மறுமை பயன், உன்னை தேவனாக அங்க கூப்பிடுவாங்க. நாம என்ன சொல்றோம் சைவ சித்தாந்தத்துல, நல்வினை என்று சொன்னால் இந்த இந்த பயன் உண்டு, தேவலோகத்துக்கு போவான், சொர்க்கத்துக்கு போவான், முடிந்த உடனே கீழே வந்துடுவான், மறுபடியும் திறக்க வந்துடுவான். எனவே மறுமை பயனாக நல்வினை செய்து நீ சொர்க்கத்துக்கு போனால் மீண்டும் இங்க வந்துருவான். மாணிக்கவாசகர் தெளிவா சொல்றாரு, நரகொடு சொர்க்கம், நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அளித்தனை போற்றி. பரகதி பாண்டியருக்கு நீ தந்த எப்படி தந்த? நரகம் தரல, ஏன்னா நரகம் பெருமை பக்திமான் அது கிடையாது, இல்ல அவன் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு நரகம் கிடையாது. நல்வினை செய்திருக்கிறான், சொர்க்கமும் கிடையாது. அறத்தினாலே சொர்க்கம் போலாமன், அந்த இரண்டு விட்டு உன்னை வணங்கினான், உன்னையே பொருளாக எண்ணினான்லவா, நானிலத்துக்கு பின்னால் மீண்டும் பிறக்க வைக்காமல் பரகதி தந்தா என்றார். நம்முடைய நாக்கம் அதானே, இல்லற வாக்கில் இருக்கின்றவங்களாம் எப்படி போறாங்க, பெரிய பிராணத்தை எப்படி போறாங்க, என் பெரும் உலகம் வருகன்னு சொல்லிட்டு போயிடுறார். இளையான்குடி மாரணாயனார் எங்களை வாப்பாண்டார், அமரீகனா எத்தனை பேர் மேல வாண்டார். நம்முடைய கொள்கை அறத்தை செய்கிற பொழுது பெருமானோடு எண்ணி செய்தால் அவனுக்கு வீடு பேரு, அந்த ஒண்ணுதான் நாம சொல்றோம். வெறும் அறமாக நீங்க செய்தால் பெருமானை எண்ணாமல் செய்தால் அது பசு புண்ணியம், அந்த பசு புண்ணியம் நல்வினை, அது மீண்டும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் மீண்டும் பிறக்க வைக்கும் என்று நாம் சொல்றோம். அதெல்லாம் அதெல்லாம் நாம் எவ்வளவு தூரம் விளக்க வேண்டியதாரு. அவரால் இந்த இல்நிலை, இதனால் இல்நிலை இல்லற நிலை என்றால் இதெல்லாம் மறும பயன் கூறப்பட்டது. அப்ப இம்மை பயன் என்ன? இம்மை பயன் புகழ், அதனை இறுதி கண் கூறுவார். இம்மை பயன் புகழ்ட்டார், அது அங்க பின்னால் வருது பாட்டார். அப்ப மறுமை பயன் எங்கேயே சொல்லிட்டாராம், பையத்துள் வாழ்வாங்க வாழ்கின்ற மறுமை பயன் எங்கேயே சொல்லிட்டார், இம்மை பயன் என்ன அது பின்னால சொல்ல போறோம். எந்த இல்லத்தில் முடிவில் சொல்ல போற,
ஏன் இல்லறது இன்னும் இருக்கலாம் இருக்கு இல்லையா, மக்கள் பேர் இருக்குது, வாழ்க்கை சூழல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போய் முடித்த உடனே இல்லறத்துடைய பயனாக சொல்ல போறார் என்று. இதனால் இல்நிலையது மறுமை பயன் கூறப்பட்டது, இம்மை பயன் புகழ், அதனை இறுதி கண் கூறுப, அதை வள்ளுவர் பின்னாலே இறுதியிலே சொல்லுகிறார் என்று. இல்வாழ்க்கையை பற்றி பேச வந்த அதிகாரத்துல துறவர நிலையெல்லாம் சொல்லி துறவர நிலை இல்லறத்தோடு ஒப்பிட்டு ஒரே மாதிரிதான் ரெண்டும் என்று சொல்லி, அப்படி அறம் செய்து இல்லறத்தில் இருந்தாலும் உனக்கு துறக்க நிலை சொர்க்க நிலை தான் கிடைக்கும் என்று அதையும் சொல்லி முடிகிறார். இதுதான் அவருடைய பரமேயருடைய கருத்து. பார்க்கிற பொழுது இல்லறம் என்ப இல்லறவாதிகளுக்கு என்ன பயன், மறுவை பயன், சொர்க்கம் போகலாம், அதான் அவருடைய பயன். பாவம் செய்தால் நரகம் போக போற, ஆனா மீண்டும் உனக்கு பிறப்பு உண்டு. எனவே இல்லறத்தில் இருந்து கொண்டிருந்தால் பிறவாம என்பது இல்லை, சொர்க்கம் போகலாம் நரகம் போகலாம் மீண்டும் பிறக்கலாமே தவிர வீடு பேர் என்பது உனக்கு அங்கு இல்லாத மாதிரி அவர் எழுதுறார். அப்படிதான் அந்த உணரையே நமக்கு வருகின்றது. இதெல்லாம் நான் இப்போ முன்ன படிச்சது ஒரு காலத்துல, இப்ப மறுபடியும் நம்ம படிக்கிற பொழுது அந்த ஞாபகம் வரும் சொல்லலாம். அதனால இல்வாழ்க்கைன்றது அந்த அதிகாரத்தை முடிகின்றது. அதற்கடுத்து நமக்கு வாழ்க்கை துணைநலம் என்று இருக்குது. அந்த ஒரு முதல் பாட்டு மட்டும் நம்ம முதல் குரல படிப்போம். என்ன மணி 6:30 ஆகிறது. நாம அடிப்படை சைவ சித்தாந்தம் சொல்லணும். வாழ்க்கை துணை நலம் என்று வைத்துங்க. அதுக்கிடையில சொல்ல மாட்டார் இவர் ஏதாவது எழுதுறாருன்னு பாக்குறேன். எல்லா இதான் எழுதுறாங்க ஒண்ணும். இல்வாழ்க்கை பகுத்துண்டல் ஏற்றுள்ள அதிகாரம் பொறுத்தார் மனப்பிரஸ்தம். வடிகர் செட்டியார் உரை உங்ககிட்ட இருக்கலாம், இருக்கிறதா நான் என்கிட்ட இருக்கிறத படிச்சுக்கிறது சில சமயம். அதே புறத்தாறு என்பதற்கு வானப்பிரச நிலை அவர் சொல்றதே சொல்றார். பரிவேகர் சொன்ன பிரசா வானப்பிரச நிலை சொல்லிட்டு, இது விரதானுஷ்டானம் உள்ளது உள்ள துவிஜன் பிரித்து தப்பா எழுதிருக்கான். விரதானுஷ்டம் உள்ள துவிஜன் இவ்வாறு கிரகசாசிரமத்திலிருந்து பரிசுத்தனாய் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு வானப்பிரசர் சிரமத்தை அடைந்து தபோவனத்தில் வசிக்க வேண்டும் என்பது மனு தர்ம சாஸ்திரம். மனு தர்மத்தில் என்ன இருக்குது என்று எடுத்துக் கொடுக்கிறார். புறத்தாறு என்றால் வானப்பிரச நிலை, இது விரதானுஷ்டானம் உள்ள விரதங்கள் அனுஷ்டானம் நியமங்கள் நோன்பு நியமம் இவையெல்லாம் உள்ள துவிஜன் என்று சொன்னால் இருபிறப்பாளன் அர்த்தம். இருபிறப்பாளன் துவிஜன் என்றார். இருபிறப்பாளன் என்றால் அண்ணன் தான் முக்கியமா, பிராமணர்கள் தான் சொல்றது டிவிஜன். இவ்வாறு கிரகஸ்தாசிரமத்திலிருந்து பரிசுத்தனாய் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு வானப்பிரச சிரமத்தை அடைந்து தபோவனத்தில் வசிக்க வேண்டும், அது மனு தர்மம். வானப்பிரசனுக்கு மறுமை பயன் மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதான், இங்கனம் கூறி வந்த மகாமுனி விரதங்களுள் எதையாவது அனுஷ்டித்து தன் சரீரத்தை விடுவானாயின், இதில் ஏதாவது ஒரு கூறி வந்த விரதங்கள் பிரபச்சரியம் வானப்பிரசம் சன்னியாசம், அந்த விரதங்களை எதையாவது அனுஷ்டித்து தன் சரீரத்தை விட்டால் இறந்து போனால் அவன் பயம் துக்கம் என்னும் இவையின்றி பிரம்மலோகத்திலே பரமசுகத்தை அடைவான், பிரம்மலோகத்திற்கு போவான், சத்தியலோகத்திற்கு அடைவான் என்பது மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய இலக்கணம். அது ஒரு அந்த வானப்பிரசருக்குள்ள நிலையை அங்க சொல்ற. வானப்பிரசர்கள் எங்கே போவார்கள் என்றால் பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு, அது ஒன்றுதான் அந்த மேலா எழுதுறா. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சாதமா இருக்கு. சரி, அதான் ஒண்ணு மனு தர்மத்தை, அது அவங்களுடைய மனு தர்ம சாஸ்திரத்துல நம்ம வேறு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அவர் அதை ஏதாவது சொல்வாரன்னு பார்த்தேன். சரி, இனி அடுத்து வாழ்க்கை துணை நலம் என்று வருது. துணை என்பதுதான் இங்க எழுதுறா, இல்வாழ்க்கைக்கு துணையாகிய இல்லாள். நம்ம சொன்னோம்
மனையாள் இல்லாள் துணைவி என்றெல்லாம் வருது இல்லையா, அடிப்படையா வருது. மனைக்கு மனைவி என்று வந்தால் மனைக்கு விளக்கம், மனையை வாழச் செய்பவள் அன்னைன்னு பாடுறார். ஒற்றை குடும்பம் தரையிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கர்மங்கள் செய்தே மனை வாழச் செய்வன் சொல்றார் இல்லையா மனைவியை. அப்ப மனைவி வாழச் செய்கின்றவர்கள் மனைக்கு விளக்கம் மடவார். அறநூல்கள்ல மனைக்கு விளக்கம் மடவார் என்று வருது. எனவே அது மனைவி. துணைவி நான் சொன்ன, துணைவி என்றால் இல்லறம் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கும். ஒரு கடவுளுடைய உள்ளம் கோணாமல் அவன் விரும்புகின்றதை எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு பெண், அவள் தான் நமக்கு துணை. துணை என்று சொல்ற பொழுதே ஏதோ நமக்கு அடிமையாக இருந்து கொண்டு செய்யறது அர்த்தம் கிடையாது. துணை என்றால், துணை என்று சொன்னால் நம்மை விட பலசாலின்னு அர்த்தம். நமக்கு அவர்கள் துணை என்றால் அவர்கள் நம்மை விட துணையா இருக்கிறாங்க. நமக்கு யாரை துணையா அழைச்சிக்குவோம்? நமக்கு பயம் என்றால் ஒருத்தர் துணையா கூப்பிடுறோம், ஏன்னா அவர் பயப்படாதவராக இருக்கணும். அவர் நம்ம மாதிரி பயந்தா அவர் துணையா வர முடியாது, அவர் நம்ம பயமுறுத்த கூடாது. அதே மாதிரி ஏதாவது அங்கே ஏதாவது ஆபத்து இருந்தால் அதை எதிர்க்கணும், எதிர்த்து சண்டை போடணும். ஒரு வழிப்பறி கொள்ள வரந்தான்னு வச்சுக்க, அவன் சண்டை போடணும். அந்த மாதிரி ஆளை தான் நம்ம துணையா வச்சுக்கணும். அதுபோல இல்லற வாழ்க்கையிலே தனியாக போக முடியாது என்பதனாலே நமக்கு அழகா சொல்றாங்க சித்தாந்தத்துல, ஆன்மா எப்பொழுதும் தனியா இருக்காதுன்றார். ஆன்மா எப்பொழுதுமே தனியா இருக்கு. கேவலத்துல ஆன்மா ஆணவத்தோடு இருக்கும், சகலநிலைக்கு வந்தீங்கன்னா மாயோடு இருக்கும், எல்லாத்திட்டு போனா அருளோடு இருக்கும், பெருமானோடு இருக்கும் இல்லையா. அது தனியாவே போவாது. அதனால் அந்த அதை பெண்ணாக உருவிப்பாங்க. திருவருட்பயில் அதை பெண்ணா சொல்றார். ஆன்மாவை வடமொழியில ஆன்மாவை புருஷன் சொல்லுவாங்க, ஆன்பாலா சொல்லுவாங்க. நாம் அப்படி சொல்றது கிடையாது, ஆனா பெண்ணா சொல்றது கிடையாது. சில இடங்கள்ல சொல்ற பொழுது புருஷன் என்று சொல்றோம் இல்லையா. வித்யா தத்துவத்துல கஞ்சக சரீரமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் அதை புருஷன் சொல்றோம். அதே மாதிரி திருவருட்பயில் சொல்ற பொழுது அருள் பெற்ற, அருள் பெற்ற அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அதை நாம் முத்தி பெறுவதற்காக எல்லாவற்றையும் விட்ட முத்தி பெறுகின்ற நிலை, முத்தி நிலையிலே போகின்ற அந்த உயிரை பெண்ணா சொல்ற வழக்கம். அப்ப அருளோடு போகின்றது என்பதனாலே அருள் என்பது சக்தி, அது ஒரு பெண். அருளோடு இருக்கின்ற உயிர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார் திருவருட்பயில். இருவர் பெண்டில் அவர்களால் என்ன இன்பம் என்றார். ரெண்டு பெண்கள் இருந்தால் இன்பம் கிடையாது, ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் தானே இன்பம்ன்றத நயமா அவர் பாடுறார். எனவே சிவத்தோடு சேருகின்ற பொழுதுதான் உயிருக்கு ஆனந்தம் வரும் என்பதை குறிப்பா சொல்றார். அருளோடு போகிற பொழுது அதுக்கு ஆனந்தம் கிடையாது, சிவம் என்ற சிவம் என்ற ஆணோடு சேருகின்ற பொழுது அங்கே ஆனந்தம் பெறுகிறார், அந்த உயிர் பெறுகிறது. அந்த அந்த நிலையில அந்த உயிரை பெண்ணா சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு சில இருந்த. அதுபோல இங்க வாழ்க்கையில ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை, அதான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையா இருக்கும். அதுல முக்கியமாக இல்லறம் சிறப்பது என்பது பெண்களால் தான், ஆடவனால் அல்ல. எனவே ஒரு பெண்ணோடு வாழ்கின்ற பொழுது அந்த இல்லறம் சிறக்கிறது என்பதால் தான் வாழ்க்கைக்கு அந்த அம்மா துணை தான். வாழ்க்கைக்கு நீயோட வாழற, தனியா வாழற, அது சிறந்ததல்ல. ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடைமுறையா பார்க்கலாம்,